வணக்கம். ஹலோ, ஹை போல்ட் ப்ரோ, ஷேடோ ப்ரோ, ஹை ப்ரோ, 60 ருபீஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்தோடனே சூப்பர் சாட் வச்சு வரவேற்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு மானிட்டர்ல ஓப்பன், லேப்டாப்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் பார்க்க சௌகரியமா இருக்கும். ஏன்னா நம்ம டுவல் பிசி செட்டப் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி அப்படியே கமெண்ட்ஸ் இங்கே எங்கே பார்க்க முடியாது. ஒரே நிமிஷம், ஓகே பேக். சாரி கைஸ், இன்னைக்கு லேட் ஆனதுக்கு, ஆஸ் யூஷுவல் ஒர்க். ஹாய் கைஸ், கிளாஸ் ஓபி. ஓ, கிளாஸ் போட்டிருக்கேன் இல்லை, சாரி கைஸ், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது கிளாஸ் போட்டு மறந்தே போயிட்டேன். கிளாஸ் இருக்கிறது நல்ல வேலை, நீங்கள் சொல்லி தான் ஞாபகம் வருது. சரி, அப்படி போட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஹாய் அண்ணா, ஓல்டு நாரி சேகர் இஸ் பேக் டுடே. ஹாப்பி கோயிங் டு பி வேற லெவல். இன்னைக்கு ஆர்பி வேற லெவலில் இருக்குமா? ஆ, என்ன கரெக்டா, ஆர்பி இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும், அதெல்லாம் சொல்கிறீங்க. ப்ரோ, சி ஓனர் தம்ப்நெயில். தம்ப்நெயிலா? என்ன தமிழில் போட்டிருக்காரு ஓனரு? ஓனர் ஏதோ தமிழில் போட்டிருக்காராமே.
தம்ப்நெயில் நார்மலாக தானே போட்டிருக்காரு, நார்மல் தம்ப்நெயில் தானே ப்ரோ. அவர் எப்பவும் போடுற அதே தம்ப்நெயில் தான் ப்ரோ போட்டிருக்காரு. தம்ப்நெயிலாம் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக போடல அவர். ஓகே, அவர் சேனலுக்குள்ளே போய் தான் இல்லையே, அப்படியே சேமாக தான் இருக்கு அவர் தம்ப்நெயில். எதுவுமே அவர் டிஃப்ரெண்ட்டாக போடலையே ப்ரோ. டைட்டில்லாம் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. சரி ஓகே ஓகே, லவ் ஃப்ரம் ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். கேப்டன் பிரபாகரன் யார் யாரு? யாரோ சிட்டிக்குள்ளே புதுசாக வந்திருக்காங்க கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு, யாருன்னு தெரியல. ஸோ அதுதான். ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, லவ் யூ சொல்லுங்கள். ஃப்ரான்சிஸ், லவ் யூ ஸோ மச், பிக் ஃபேன், லவ் யூ சொல்லுங்கள். இதான் உங்களோட ரெகுலர் டைலாக். அதுக்கப்புறம் என் ரெகுலர் டைலாக் சொல்லுங்கள் அப்படின்றது உங்களோட ரெகுலர் டைலாக். ஓகேயா? கட்டதலை வாயா வாயா வாய், ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா ப்ரோ? டைட்டிலில் ஆளை சொல்லிட்டாரு. ஆமாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் போகும் இன்றைக்கி நாளைக்கு. ஸோ நாளைக்கு அது முடிச்சுட்டு, அந்த ஸ்டோரி லைன் முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக பிஜிஎம்ஐ ஆட போகிறேன் கைஸ். பிஜிஎம்ஐ லைவ் இருக்கும். ஸோ மில்ட்ரினா இருக்குது ஊருக்குள்ளே, மில்ட்ரினா இருக்குது ஊருக்குள்ளேயா? புரியல ப்ரோ. நானும் 2 மந்த்ஸ் மில்ட்ரிலாம் இருக்குன்றீங்களா ஊருக்குள்ளே ப்ரோ? அதெல்லாம் இப்போ பசங்க தான் ப்ரோ மில்ட்ரியாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்கிறது, சும்மா ஊரில் ஃபன் பண்ணுறதுக்கு பவுட்ஸியும் சுட்டியும் சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ராங்க் ப்ரோ. அது பெருசாக எதுவும் இல்லை ஆக்சுவலி. இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே கைஸ், குயிக்காக நான் வந்து ஸ்க்ரீன் மாற்றிடுறேன். ஓகே, வில் குவிக்லி கெட் இன் டு ஆர்பி. லவ் ஃப்ரம் ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? அதுதான் என்னோடய லாஸ்ட் சூப்பர் சாட். வச்சுக்கோ. ஓகே, ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன், பிக் ஃபேன், பிக் ஃபேன். வென் இபிஎல் ப்ரோ? இபிஎல் இன்றைக்கி இல்லை ப்ரோ, மோஸ்ட்லி ரிமைனிங் இபிஎல் நம்ம பசங்க தான் ஆடுவாங்க, நான் ஆட மாட்டேன். ஸோ பார்த்துப்போம். ஏய் அட்டே, கார் இருக்குதா? ஹலோ, நேம் இஸ் ஹஸ்மேன். என்னோட வாய்க்கு பீரி சீஸ் கிடைக்குமா? என் வாய் ரொம்ப பெருசாக இருக்கு. யார் இது? கையில் இருக்க பீரி ரொம்ப குட்டியாக இருக்குது. யார் இது? மை நேம் இஸ் ஹஸ்மேன். ஹார்ஸ்மேனா? ஆமா. இருங்க, முரளி சாரா, என்ன ஸ்லிம் ஆயிட்ட ரொம்ப, ஏதாவது நடிச்சு கவலைப்படுறியா? சைக்கிள் நிறைய ஓட்டிட்டு சைட் அடிக்கிறியா என்ன? ஓகே ஓகே, சைக்கிள் நிறைய ஓட்டுறியா? ரைட்டு. ஐயோ, இந்த ஆசையில பார்த்தாலே லைட்டா பயம் வருது. யார் இது? டைசனா? அது டைசனா? ஓகே ஓகே, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே ஓகே, சிபி ஸ்குவாட் அசம்பிள். சிபி வந்தாரியா? கரெக்டான டைமுக்கு வந்தாரியா? என்ன எல்லாம் எப்படி போகுது ஐசன் ப்ரோ? நிக்காம இப்ப இருந்து நீங்க தான் வந்து ஏசிபி ஸ்குவாடோட அட்மின். ஓகே, சரி ஐயா, அது ஏசிபி என்ன ஐயா? ஆக்சுவலி நான் தான் அதை ஃபார்ம் பண்ணது. ப்ரோக்ராம் பேட்ரோல், பேட்ரோல் அது. இன்னைக்கு நடக்குதா சொல்றீங்க நாளைக்கு போனோம் ஆயா, யார் வரீங்க?
சரி ஏதோ வாங்க வாங்க எல்லாரும் பெட்டிஷன் ஏதோ இருக்காங்களா கேப்டன் பிரபாகரன் யாரையாது ஊருக்குள்ள போலீஸ் ஆபீசர் நானா கேப்டன் கேப்டனோட ஃபேன் நானா டேய் கேப்டன் பிரபாகரன் யாரையா ஊருக்குள்ள அது யாருனே தெரியல போலீஸ் ஆபீசரா எதுக்கு அவர் வந்து பெட்டிஷன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பெட்டிஷன் எடுக்க ரெடியா இருக்காங்கன்னு போட்டிருக்காரு யார் இருக்கா கவர்மெண்ட் ஆபீசர் இப்போ சரி வாங்க போய் பேசுவோம் இல்ல பைக்ல போலாம் பைக்க அப்படியா சரி மினிஸ்டர் முன்னாடி இப்படி பட்டைய மான கப்பல் ஏறிங்க பைக் ஸ்கூல் அவன் ஒரு உருட்டு உருட்டுற நம்பர் இங்க வச்சுங்க மாஸ்டர் போன ரிலீஸ் ஆச்சுனா திரும்பறானா யா பைக் யோ யோ எதுக்கு பைக்ல வரீங்க எல்லாரும் சரி வாங்க எல்லாம் பைக்லயே போலாம் இல்ல இல்ல ரெண்டு பைக் ஒரு கார் கெட்டா இருக்கும் பைக்ல ஏது எல்லாரும் விருப்ப பண்றீங்க சரி ஓகே எல்லாரும் பைக் எடுங்க பைக்ல போலாம் செத்து செத்து போவோம் இது தானா இங்க பாருங்களே சைக்கிள் சைக்கிள்ல ஒரு வாட்டி ஸ்பின் ஏய் ஒழுங்கா ஒரு பைக் எடுத்துடா யா அந்த ஒரு சைடு இந்த ஒரு சைடு பைக் எடுத்துடா bro இந்த பைக் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு இதா மாசான பைக் bro ஊர்லயே ஹார்லி கேங் bro டீமன் கேங் எப்படி எல்லாரும் வச்சிருக்கீங்களா பைக் சரி வாங்க அப்படியே ஸ்லோவா கும்பலாவே போவோம் வாங்க இதியா சிட்டியால் சிட்டியால் போறோம் சிட்டியால் பின்னாடி டெக் பெட்டிஷன் அப்படிண்டாங்க ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே லெட்ஸ் கோ பேட்டா கிளப்ல கண்ணாடி இல்ல செவரே இல்ல லானிஸ்டர்ஸ் டு லான் மோட்டார்ஸ் போர்டு நடந்த ஸ்டண்ட் அடிக்கிறான் ஸ்டண்ட் அடிச்சுட்டு உயிரோட இருப்பானான்னு தெரியல அப்படியே கொத்தா நிறுத்துங்க இங்க ரைடர் ரைடர் கூப்பிட்டு போகடான்னு சொல்லின இருக்கேன் ஒருத்தன் கூப்பிட்டு போல எங்க இருக்கீங்க எம்ஜா நீங்க ரூஷிட்ட நானே வண்டி எடுத்து வந்தடா போங்கடா வண்டி எப்படி வரும் அடடா இன்னும் ஒரே அவ்வளவுதான் உங்களுக்கு வர்க் எல்லாம் முடிஞ்சா எம்ஜிஆர் மறந்துவீங்கல இல்ல நான் ரூஷிட்ட இல்ல மாப்பிளைக்கு வரதா சின்ன குடுக்குற பைக்லாம் வச்சிட்டு இருக்காரு என்ன பண்றது ஏய் இந்த பைக்கில லாக் பண்ண முடியல இருங்க அவ்வளவுதான் பேரிகேட் பண்ணி போட்றேன் இவன வந்து எல்லாம் பேச முடியும் சூப்பரா இருக்குல அந்த டிரைவே சமையா இருந்துல அங்க ஏதோ ஃபாஸ்டா வந்து போ வித்தியாசமா 20000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பைக் வச்சிருக்கான்
தெரியுது ஏங்க அது எடுத்தா மாத்தி மாத்தி ஓவனா வந்து இந்த கோச்சட் போட்டு வரணுமா இல்ல நார்மல் கேங்க்டர்ஸ் டீ கலர் டேய் அப்படியே வாங்க போலாம் அப்படியே வாங்க போலாம் இல்ல கேங்க்டர்ஸ் ஏ போட்டு வாங்க அப்படியே டக்சைட் வாங்க அப்படியே வாங்க 10 நாள் பைக்ல பரவால ஏ வண்டி ஓடி இறங்கி லாக் பண்ணிரேன் கட்ல கூட நான் புல்லட் ஷூட்ல பரவால நான் மண்டல லாக் பண்ணீங்கயா வண்டி காணாம போய்டும் கிட்டு பசங்க ಜಾஸ்தி வாங்க என்ன பண்ணனும் இப்போ வாங்க போலாம் உள்ள பெட்டிஷன் எடுக்கறங்கள வாங்க எப்போ என்ன பண்ணுவோம் லேண்ட் கார் ரெஜிஸ்டர் பண்ணோம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்ஜியோ பாட்டு போடு அதிகமாவே இருக்கு ரூம் பிரசன்ட் ரூம் அது ஆமால இங்க வந்து புஷி கண்டோம் இங்க வரணும் சிட்டி ஹால் சிட்டி ஹால் லாஸ்ட் ஃப்ளோர் அதுவா எப்படி பிசினஸ் ட்ரெஸ்ஸா இல்ல கேங்கா கேங்கா ஒரு ட்ரெஸ் வா டைம் இல்ல நமக்கு நீ இதுக்கு அப்புறம் ரைட்டா லெஃப்டா மேல 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 டாப் டாப் மேல என்ன சுட்டி கண்ணாடி போட்டுருக்கியா ஆமா ஒரு லிங்க் கேக்குறாங்களே எங்கத்த குடுக்குறது சரி இரு முடிச்சு குடுக்குறேன் லிங்கா ஆமா வாடா லவ் வாடா இஸ் ஆல்வேஸ் லவ் வாடா என்னிக்குமே லவ் தான் அந்த உருண்ட மூஞ்சி அழகு அழகு வாடனாலே அழகு தான் இல்லையா இது கிடையாதுங்க ஆ ஏய் அந்த பைக் அவுட் இந்த கார்ல இருங்க அந்த பாட்டி நல்லா இருக்கு கால் வலிக்கும் போல இது கேராஜில போய் இப்பதான் கிராஸ் ஆடி போயிட்டு சிட்டியல போய் அதனால வேற யாரும் இல்ல என்னடா டி ஹரியானாவோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாறிடுச்சு பாடி லாங்குவேஜா நீங்க ஏன் அது கூட பேசுறீங்க நீங்க எதுக்கு அந்த லாங்குவேஜ்ல பேசுறீங்க போன லாங்குவேஜ் அப்படின்றீங்களா இங்க இல்லையா யோ மாஸ்டர் டுபாகூர் சைடு ரூம்ல இருந்தா யோ அவள புடிச்சு எங்க 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 லெஃப்ட் சைடு ரூம் பசங்களா சிட்டி ஹால்ல கூட பாக்காதீங்க கண்ணேடுங்க மூடிட்டு போய் ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிருந்தானே இவன் என்னது வளர்ந்துட்டு இருக்கு இதான் டாப் ஃப்ளோர்ல இருந்து நீ கூட்டி போ எங்கன கூட்டி போ நீ பிரசிடென்ட் செத்துட்டாரு பிரசிடென்ட் செத்துட்டாரு
எப்படி சிடன் செட்டாரா சோர் சாப்பிடல பிரசிடென்ட் சார் பிரசிடென்ட் இறந்துட்டாரு ஆளை விட்டா நாங்க வாங்க அவர் படி போவோம் அவர்தான் எங்க காட்டுறாரு சுட்டி சேனல் லிங்க் தானே ப்ரோ உங்களுக்கு வேணும் இதோ காட்டுறாருங்க சுட்டி பிளேஸ் எனக்கு அனுப்பிச்சிருப்பான் சுட்டி எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் டிஸ்கார்டு டிஸ்கார்டு டிஸ்கார்டில் தான் எனக்கு அனுப்பிச்சான் லிங்க் அதான் அந்த ஒர்க்கு கிடச்சிருச்சு கைஸ் சுட்டி லைவுக்கு டைரெக்டாக லிங்க் கொடுக்குறேன் எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவன் லைவ் போடலான்னு நினைக்கிறேன் அவன் லைவ் போடல கேஸ் இப்போ ஆனால் அவனை சேனல் 1K இன்னைக்கு ரீச் பண்ண வச்சுருங்க ஓகேயா இன்னொரு போடுங்க கேஸ் இதுதான் சுட்டியோட லிங்க் சேனல் லிங்க் ப்ரோ யூ லுக் லைக் கிரெட்டா கார் ஆர் செல்டாஸ் ப்ரோ யூ லைக் கிரெட்டா ஆர் செல்டாஸ் செல்டாஸ் எனக்கு பிடிக்கும் ப்ரோ கிரெட்டா விட எனக்கு செல்டாஸ் பிடிக்கும் பட் ஹுண்டை அப்படி இப்படின்னு பாக்குறதுல எனக்கு கிரெட்டாக்கு ஒரு இது இருக்கு ஆனா செல்டாஸ் வேல்யூ ப்ரோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோ ஐ அம் யுவர் டட் செல்டாஸ் இஸ் பெஸ்ட் ஆனா ரெண்டுமே ஃபைவ் சீட் தான் ப்ரோ ரெண்டுமே ஒன்னு தான் ப்ரோ ஓட்டி பாருங்க ப்ரோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க ப்ரோ நீயே கிராஸ் வந்து வருது வை டான் கோ பெப்போஸ் மண்டேலா சார் ஆ வாங்க ராஜசேகர் வாங்க ரொம்ப கேட்ட வாய்ஸ் இவ்ளோ பேர் ஏக்கத்தோட வந்திருக்கோம் மனுஷனுக்கும் நடந்த கிராஸ் தான் அவரு பிடில இருக்கு சார் சிட்டி ஹால் இங்க தான் லைசென்ஸ் கொடுக்குது சார் பிடி கோயில்ல ரெட் கூட்னு போனீனா பரவால இல்ல சார் பிடி தான் சார் எங்க கோயில் ஓ சனாதிபதி ஐயா நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாரு உனக்கு தெரியும் நான் ரெண்டு பேர் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோயில் நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அங்க தான் ஒரு தடவை பூஜை பண்ணும்போது பிடி கொளுத்திட்டாருனா பாத்துக்கங்க கையில கெட்டு போறாரு ஏதோ ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு உங்களை பத்தி பாத்துங்க எவனோ ஹானிபலா லீக் பண்ணிட்டு இருக்கான் உங்களை பத்தி எல்லாத்தையும் நன்பு பாருங்க தெரியல சார் சரி சார் நீங்க எல்லாம் ஏரியாவ கிளியர் பண்ணுங்க சரி ஓகே சர்வீஸ் பீடில வெயிட் பண்ணுங்க நாங்க வரோம் சரி ஓகே சரிங்க ரொம்ப கூட்டமா எல்லாம் நிக்காதீங்க நாலு பேர் மட்டும் வாங்க ஓகே சரி சார் எப்போ இது இன்னொரு வேற எதுக்கு வர சொல்லிருந்தீங்க லைசென்ஸ்க்கு எதுக்கு பிடி இருக்கு இருக்கு தெரியுது புரியுது எனக்கு அங்க போகாதீங்க இங்க வாங்க நாலு பேர் மட்டும் கூப்பிடும்போது ஒரு வாரி ஃபிஷியா இல்ல எனக்கு சஸ்ஸா இருக்குது இல்ல 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 வாடா ஒரு நாள் நாலு பேர் அனுப்புவோம் அவ்வளவுதான் யார் அந்த நாலு பேர் போறீங்க சொல்லுங்க நீங்களே வாலண்டியர் பண்ணி போங்க பாருங்க வேற ஒருத்தன் கவர்மெண்ட் ஆளுக்குள்ள ஜெட்டி போட்டுக்கிட்டு அனுப்பலாம் ஜெட்டி வேணும் ஒருத்தன் அனுப்பலாம் அரியானா கிராண்டே அனுப்பலாம் ஜனனியே அனுப்பலாம் சரி ஓகே நீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் போங்க சரியா நான் வரல நான் வரல நான் வரல இதெல்லாம் பிரசிடண்ட நோக்கி ஓடுங்களேன் சுத்து போடு சுத்து போடு அவரே பயந்தாங்க நிக்கிறாரு நீங்க வேற வணக்கம் எல்லாரும் வணக்கம் போடு சார் கவர்மெண்ட் ஆபீசர் சார் ரெடி டு டேக் பொசிஷன் சார் வணக்கம் சார் கவர்மெண்ட் ஆபீசர் சார் ரெடி டு டேக் பொசிஷன் ஹேப்பி பொங்கல் சார் சார் ஹேப்பி பொங்கல் நீங்க சொன்ன மாதிரி இருக்கறது வெச்சி ஸ்ட்ரீம் பண்ணி டுடே Turn up app selected me as spotlight streamer I am very happy today thank you for your motives thank you so much easy tech tamil gaming bro thank you thank you thank you so much for your 100 bro bro நாலு பேர் ஒருவேளை இருக்குமோ வாங்க ரிட்டர்ன் 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 சரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் டைசன் நீங்க பிளாக் ஹரியானா எம்ஜிஆர் எல்லாம் போயிட்டு வாங்க
டேவிஸ் பிடி இல்ல வாங்க போலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரி கேம்ஸ் அப்போ ப்ரோ வெயிட்டிங் ஸ்டோரி கேம்ஸ் ரெடியா இருக்கடா நம்ம ஓபன் பண்ண போறோம்ல கம்பெனி இங்க ரெண்டு கார் உங்களுது நான் புல்லட்ல இருக்கேன் இதன் ப்ரோ கேக்குறேன் எங்க கேக்குறேன் நீங்க எங்க போறீங்கோ சொல்லுங்க நீங்க கண்ணாடி கைட்டு இருக்கவங்க குரூ ஸ்ட்ரீட்ல ஜாலியா கதை அடிச்சிட்டு இருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் எடுத்தாதீங்க வண்டியா ஏ செமையா இருக்கு இந்த யூரஸ் கஸ்டமைசேஷன் எங்க இருக்கீங்க அட்லஸ் ஸ்ட்ரீட் அசம்பிள் ஒரே டச்சி போயிட்டு வரலாம் சீட்டெல்லாம் போட்டு வரேனேயா ஸ்டாக் காலின்றாங்க எம் எம் எருமையில வருது தெரியுது அப்படியே ஏதோ ஆயிடுச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுருக்கேன் ஓகே ஓகே இரு பாக்குறேன் நிறைய விண்டோ மேக்கர்ஸ் வெச்சிருக்க ஹரியானா ஏ பிஸ்டலியும் வாங்குறாங்கயா பரவாயில்லையா நம்மளே வாங்கிருப்பாங்க நீங்க வேற இல்ல 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 சரி நக்கல்ஸ் ஃபுல்லா போட்டு விட்டுருவா இன்னைக்கு எல்லாரும் நக்கல்ஸ் வச்சு ஆட்டோம் சரி ஓகே மெயினா என்னன்னா அங்க பார்த்து ஒரு சில பேர் என்ன பண்ணுங்க டேவிஸ் வீடியோ சுத்தி கொஞ்சம் கவர் எடுத்து நீங்க பாருங்க அவங்களுக்கு முடிஞ்சாதான் பேக்கப் ஏன்னா அவங்க தனியா வேற கூப்பிடுறாங்க ஸோ ரேடியோலயே கனெக்டட் ஆயிருங்க சரியா என்னன்னே தெரியலையே ஃபுல்லா இருக்க போகுது ஃபுல்லாவா எல்லாமே காலியா இருக்குது எல்லாம் காலியா இருக்கு பட் ஸ்டில் போட முடியல இரு என்னன்னு நான் போய் துப்பாக்கி வாங்கிட்டு வரேன் என் வண்டியில இருக்கு துக்கோடா ரெண்டு 143 தான டேவிஸ் பிடி சரி எங்க இருக்கு வண்டில இல்ல இல்ல அங்க போறவங்க எல்லாம் வந்து நம்ம லான் கார் அவுட்ஃபிட் மாத்திக்கங்க வாங்க சில்வர் சில்வர் கார் வா ஃபர்ஸ்ட் ஆமாமா இதுக்கு அப்புறம் பிசினஸ் அவுட்ஃபிட் மாத்திக்கோங்க குரூ ஸ்ட்ரீட் சென்டருக்கு வந்துடுறேன் எல்லாம் ஒரே கார்ல போயிடும் நாலு பேரும் ஹெட் வாஷ் பண்ணோமா இதுக்கு எதுக்கு வரல ஜாபே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆமோ அதுதான் அதுதான் அந்த வண்டி வர இடத்துல யாராச்சும் வண்டி நிறுத்தி இருப்பாங்க இல்லாட்டி ஆள் நின்று இருப்பாங்க ஒரு தடவை ஓட்டை போயிட்டு தான் வரும் திருப்பி கழுவிட்டு தான் வரணும் கிளியர் பண்ணுங்க ஆமா ஆமா நான் கழுவிட்டு வரணும் பண்ணிட்டே விடுங்க அது பல்லிட்டே போய் போயிடுங்க இந்த நேரத்துக்கு போட்டீங்கன்னா சாபம்
இல்லங்க கழுவிட்டு தான் வரணும் நீங்க அதான் சரியாயிடும்ல கழுவிட்டு வந்தா சரியாயிடும்ல அப்போ வருவாங்க அப்போ ஓகே 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 இல்ல இல்ல நான் என்ன பண்ண போறேன் 100 நக்கிள்ஸ் போட்ற போறேன் உள்ள 100 நக்கிள்ஸ் போட்டு எனிவன் ஹூ வான்ட்ஸ் நக்கிள்ஸ் கேன் கம் அண்ட் பைன்னு போட்றோம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல கேக்குதா ரேடியோ கேக்குதா கேக்கல ஒரே நிமிஷம் நான் மண்டே கழுவிட்டு வரேன்டா இவனுங்க என்னடா 109 பேர் ஆசிட்டிக்குள்ள மண்டை கழுவ போறீங்களா ஆ மண்டை கழுவிட்டு வரேன் ஓகே 109 பேராடா சிட்டிக்குள்ள ஒரே நிமிஷம் गाइस ஸ்டாக் போட்டு நீ எல்லாருக்கும் நக்கிள்ஸ் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆட் ஃபேஸ் வாஷ் தான் ப்ரோ பண்றேன் கரெக்ட் யூ गाइस ஆர் ரைட் அப்சல்யூட்லி ரைட் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உள்ள இருக்கிற எனக்கு கூட தெரியாத பல விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ப்ரோ 5M இஷ்யூ ப்ரோ ஆமா ஆமா அது 5M சைடு அது ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாது அது காண்டு பிடிச்சது ப்ரோ இந்த 5M கமா गाइस லைக் பண்ணா லைக் பண்ணிடுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் கோ गाइस 2000 லைக்ஸ் வெரி சூன் குவிக்கா குவிக்கா ஒரு 1000 லைக்ஸ் என்ன குட்டி போனீங்கனா ஜாலியா அப்படி நானும் போய்டுவேன் அண்ணா யூ புட் அண்ட் 50 அண்ட் ட்ரை இல்ல ப்ரோ அது அது பிரச்சனை இல்ல ப்ரோ ஈவினிங் ஃபுல்லா ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக்ல வச்சிருந்தேன் ப்ரோ வாடாரோஸ் வெல்கம் ப்ரோ கேங் ஃபைட்ஸ் சொன்னீங்க கேங் ஃபைட்ஸ் வந்து இன்னைக்கு யாருமே வரலையா ப்ரோ கடைசில எடுப்போம் ப்ரோ நாளைல இருந்து ஃபுல்லா கேங் ஃபைட் எடுப்போம் ப்ரோ கேங்ஸ் எல்லா ஏரியாவையும் போய் இது எடுத்துருவோம் ப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துருவோம் ப்ரோ ஷூர் ஹையர் டெலிவரி மேன் இஸ் மத்தவங்களுக்கு ஜாப் கொடுங்க இன்னைக்கு பாருங்க ஆர்பி அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்க போகுது பிகாஸ் டெய்லி வாட்சிங் GTFI ஸ்ட்ரீம்ஸ் என்ன சொல்றாரு சரண் அதான் டிஃபரெண்ட் கேம் பை நியூ பைக்ஸ் வாங்குற முத்தரம் முத்தரம் ப்ரோ வாங்கிடலாம் ஐயோ போன் அடிக்குது ம் சொல்லுங்க சார் ஆ ராஜசேகர் சார் ஆ சொல்லுங்க சார் ஆ டேவிஸ் பிடி வந்துட்டீங்களா டேவிஸ் பிடி பசங்க அனுப்பிருக்கேன் சார் இல்ல நீங்களும் அங்க வரணுமாமே அப்படி தான் சொல்றாரு மேயர் சார் நானா ஆ ஆ ஓகே சார் நான் வெயிங்க நான் பார்க்கறேன் ஆ ஆ ஓகே ஓகே சார் ஜீஜோ பிடி என்ன என்ன போய் பிடி கூப்பிடுறாங்க கேக்குதா என்ன என்ன என்னதுக்கு டேவிஸ் பிடி கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க டேவிஸ் பிடி ஏ வேற யார இருக்கீங்க டேவிஸ் பிடில பேட்டிக்கோ போயிட்டு இருக்கீங்களா சரி ஓகே நீங்க போங்க நான் வர முடியாது கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லிடுங்க சரியா என்னென்ன விசாரிச்சுட்டு இது பண்ணுங்க அதான் சிஇஓ எல்லாரும் தானே போறீங்க ஓகே இப்போ வேணுமா என்ன தேவையில்ல ஓகேடா வாடா விட்டாச்சு போலாம் விட்டாச்சு போலாம் வா டேவிஸ் பிடி சரௌண்டிங் லாங்குவேஜ் நிக்கணுமா சரௌண்டிங் யாரும் தெரியாத மாதிரி நில்லுங்கடா அப்பட்டமா நின்ற போறாங்க யாரும் தெரியாத மாதிரி நில்லுங்கடா அப்பட்டமா நிக்காதீங்க அப்படியே டுடே ஸ்கெட்ச் உங்களுக்கு ப்ரோ ப்ரோ அண்ணா ரேங்க் அப்ல ட்ரெஸ் ஷாப் தான் இம்பன் பேக் சைடு இங்கே வா வாட் ஹப்பன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது பண்ணிட்டேன் எம்ஜிஆர் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு என்ன ஆனாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணிடுங்க சரியாங்க சொல்லுங்க
அதான் நான் பிஸினே சொல்லிடுங்க நீங்க கேட்டா அவருக்கு வந்து கடை அம்பினேஷன் இதெல்லாம் ஃபுல்லா டீலிங் பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி பிசினஸ் விஷயத்துல பிஸியா இருக்காருன்றாங்க அவ்வளவுதான் சரி ஒரே ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் டாஸ்க் போடுறேன் சரி பூ வந்தா பூ பாதையா சிங்க பாதையான்னு சொல்லுங்க பூ பாதையிலேயே மெயின்டைன் பண்ணுங்க கம்பெனி வேஸ்ட் ஆனமா வேணாமா இந்த மாதிரி கத்திட்டு போலாம் யார் அது ஜனனியா சிங்க சிங்கம் மாதிரி இருக்குது பூனை மாதிரி இருக்கு ஜனனி வாந்தி எடுத்துட்டா யார் யார் காரணம் யார் காரணம் ஹரியானா தான் வாந்தி எடுத்துச்சு நீ நீ ஹரியானா ஹரியானா யார் இதுன்னு சொல்றது ஆல்ரெடி ஒரு நிமிஷம் சைலன்ட் ஆகுங்க ரேடியோ ஒரு நிமிஷம் சைலன்ஸ் பிரசிடென்ட் கால் பண்றேன் ஆ சார் சொல்லுங்க சார் சார் கால் பண்ண உடனே பிரசிடென்ட் னு ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏன் சார் சொல்றீங்க இல்ல சார் ரேடியோல சொன்னேன் சார் பிரசிடென்ட் கால் பண்றேன்னா முக்கியம் தானா சார் கரெக்ட் தான் சார் இப்போ நான் கால் பண்ணல வேற யாரோ கால் பண்ணாங்க ராங் நம்பர்னு சொல்லிடுங்க சரி சார் ஒண்ணுல ராசேகர் சார் உங்க லேண்ட் கார்போட பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாமே கரெக்ட்டா இருந்துது ஓகே இங்க இருக்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம மினிஸ்டர்ஸ் ஆமா சார் அவங்க எல்லாரும் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க எது பண்றாங்கன்றது சரியா தெரியல சோ அதனால எவரிபடி ஆர் ட்ரைங் டு கார்னர் யூ அண்ட் டு அரெஸ்ட் டுடே அரெஸ்டா ஆமாமா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க எந்த வகையில நான் சொன்னது வெளியில தெரிய வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா என் பொசிஷனுக்கு ஆபத்தாயிடும் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா நான் எதுவும் செய்ய முடியாது பட் மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் கோஆபரேட்டிங் ப்ராப்பர்லி சோ இதுல யார் யார் என்ன ஏன்னா இப்போ ராஜசேகர் சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு எனக்கு கேஸ் பேசிஸ் தெரியல எனக்கு என்ன கூப்பிடுறாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் சார் ஓகே நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க எது வந்தாலும் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் பீ சேஃப் சரி சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ யார் ராதி கிக்கிறது பயங்கரமா இல்ல இருக்கீங்க பிளாக் யார் இப்ப இந்த இது ரேடியோல பேசிட்டு இருக்கீங்க சரியே எனக்கு நம்ம கடையோட ஸ்டாக்ஸ் இருக்கு அது இதுன்னு நான் போட்டுட்ருப்பேன் சரியா எங்க இருக்கு ரைட் ரைட் ஓகே இந்த ஸ்ட்ரீட்டா போலாம் பிளான்டா இருப்பியா லைட்டா ப்ரோ லைட்டா பிளான்டா இருப்பி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ நாளா ஸோ உங்களுக்காக சூப்பராக ஒரு ஆர்பி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ என்ஜாய் பண்ணுங்க நம்ம வந்து நம்ம சோழி ஒன்று இருப்போம் நம்ம என்னடா இது இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது தப்பாடா இங்க யாருமே இல்ல ராஜசேகர் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏதோ பிளான் பண்றாங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்னு வந்திருக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க ஃபர்மிஸ்டர் மீ சொன்னேனா நல்லா இருக்கும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் இங்க இருந்து வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் மணி நான் சொல்றேன் ஜார் இப்போ என்னால சொல்ல முடியாது நீங்க இது பண்ணுங்க நம்ம ரேடியோவே டாப் பண்றதா சொல்றாங்க சோ ஜஸ்ட் போகுமா போவாதான்னு அப்படியாண்ணா ஆமா வெடிச்சிருமா இந்த இது அடிச்சா ஆமா இவ்வளவு ட்ரக் அடிச்ச வெடிக்காம
அச்சங்க என்னாச்சு எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு தகவல் வந்திருக்குது என்னன்னா நம்ம மினிஸ்டர் மினிஸ்டர் மிஸ்டர் கையில கால்ல ஏதாச்சும் விழுந்து லேண்ட் கார்ப் ஏதாவது சைன் பண்ணி தர சொல்லுங்க டைசன் நீங்க கொஞ்சம் பாவமா பேசுங்க சரியா லேண்ட் கார்ப் மட்டும் கிடைக்கலன்னா நான் வந்து பாவமா பேசுங்க அவ்வளவுதான் பாவமா பேசுங்க இல்ல இல்ல ஊர விட்டு போயிரணும்னு சொல்லுங்க அரியானாவும் கிடைக்கல லேண்ட் கார்ப் கிடைக்கலன்னு சொல்லி டைசன் ப்ரோ சூசைட் பண்ணுவார் பண்ணுவார் நம்ம அத பாக்க போறோம் லேண்ட் கார்ப் கிடைக்கல ஓகே அரியானா கிடைக்கல நான் எப்படா கேட்டேன் அப்படினு வர அவர் நீ என்ன அவர் என்ன கேட்ட தெரியாது உங்களுக்கு தெரியாது வா போலாம் டச் அவளே போய் கஸ்டம்ஸ் போயிட்டு இந்த ட்ரக்க கலர் மாத்திடுவோமா ப்ளூ கலர் அடிச்சுட்டு ஓட்டுவோம் பிளட்ஸ் ஆர் கமிங் பேக்கா வேற மாதிரி போடு ஏய் நேத்திக்கு எப்படி தெரியுமா அப்படியே நேரா போய் ஸ்ட்ரைட்டா திரும்பி லெஃப்ட் திரும்பினா வந்துருச்சுடா ஒரு நிமிஷம் சரி பாட்டெல்லாம் சரி நீங்க எல்லாம் டேவிஸ் ஸ்பீடில வெயிட் பண்ணுங்க நான் இங்க பக்கத்துல போய் தந்துறேன் நான் டேவிஸ் ஸ்பீடி பக்கத்துல யாரோ டேய் உன்ன யார வர சொன்னாங்க வந்து என்ன கொண்டுறோம்டா தக்காளி சோறு மட்டு நிக்கிற ஏய் பாத்துடு மாஸ்டர் டேவிஸ் செஞ்சு வந்தறாத உள்ள வந்தனா சம காண்டாயிடுவேன் கொண்டுறேன் பாக்க வர புலி புலி சாங்லாம் வேணாம் bro சாங் வேணுமா நான் வெட்டாச்ச அதெல்லாம் நீ ஒண்ணு பண்ணவனா சரி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு போடுறேன் லாங்க வரணும் கேட் என்ஜாய் பண்ணுங்க இங்க யாரும் வரவேண்டாம் டேவி ஸ்பீடில இருக்கு எல்லாரும் இங்க இருக்கு இங்க போடி அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் வரேன் ஓகே ஜார் எஸ்கேப் பா பசங்களா கேட்டுக்கோங்க உங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்கேயாவது சேஃபான ஒரு இடத்துல வச்சுருங்க சரியா உங்களோட வேல்யூபிள்ஸு இந்த ட்ரக்ஸு எல்லாத்தையுமே ஏதான ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுருங்க கிறிஸ் பிளேஸ் வெல்கம் டு பிக் பால் மெம்பர்ஷிப் ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ கிறிஸ் பிளேஸ் வெல்கம் ப்ரோ பசங்களா சேகர் எனக்கு ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு கால் பண்ணி நான் இங்கே தானடா இருக்கேன் இல்லண்ணா நாங்க ராப்ரி முடிச்சிட்டு இருந்தோம்ண்ணா அதாவது சொல்லுங்க நீ சேஃப் தானே எல்லா ஐட்டம்ஸும் சேவ் பண்ணுங்க உங்க கிட்ட இருக்க பிரஷர்ஸ் கையில எதுவும் இல்லீகலா எதுவும் வச்சுக்காதீங்க சரியா கையில இல்லீகலான ஐட்டம்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க சரிடா
ரெய்டா இல்ல வெறியா அந்த வண்டி வெளிய எடுக்காத நடக்கலாம் இன்னைக்கு நடக்கலாம் அரு கன்னு மட்டும் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க ட்ரக் இன்டீரியர் ரொம்ப முக்கியம் அதான் ப்ரோ இருக்கும் நீங்க வேணா பாருங்களேன் இவ்வளவுதான் ப்ரோ தெரியுமே இன்டீரியர் பாருங்க பக்கத்துல இது ஒரு ரேடியோ ஓகே இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க அவங்க டிடிக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்னு அவங்க டேவிஸ் பீடில அவங்க ஆபீசர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி நான் இப்போ எல்லோ பேஜஸ்ல போஸ்ட் போட போறேன் சரியா எல்லோ பேஜஸ்ல போஸ்ட் போடுங்க நீங்க வாங்காதீங்க சிக்னல்ஸ் வாங்குறது எல்லாமே இல்லீகல் தான் கேங் ஸ்டோரேஜா கேங் ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லையா இப்ப கேங் ஸ்டோரேஜ்லாம் விடுங்க உங்க கையில ஏதும் இல்லாம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இங்க வரவங்க கிளியரா இருக்கணும் அவ்வளவுதான் பா சரியா நாலு பேர் கிளியரா இருங்க கன்சர் ஆமோ பேக் இன் ஸ்டாக் சார் வெயிட் பண்ணா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அட்டாச்சி போலாம் சார் வெயிட் பண்றா ஐயோ இந்த வண்டி ஓ வண்டி இல்ல பண்ண மாட்டான் வா எதுவும் செஞ்சு பசங்க பண்ணிட்டாங்க ஆடா பாவி இதல்ல அன்லாக்கும் பண்ண முடியாது வாடா உள்ள போய்ட்டு வந்தான்ல ஓகே அம்யூனிஷன்ல யாரா பிக் அப் பண்றீங்களா பக்கத்துல பி கேரேஜ் இருக்குங்க அப்படியே அப்படியே கீழ இறங்கி ஓடிடுவோம் ஆ சரி ஓகே நீங்க விடுங்க நாங்க பாத்துக்கோம் பிஸ்டல் ஆமோ அது மட்டும் வச்சுக்கோங்க சரியா வேற எதுவும் வச்சுக்கோங்க நக்கல்ஸ் மேக்ஸிமம் இதெல்லாம் லீகல் வட்டில இருக்கு இது காப்பிரைட் சார் சரி என்னடா பண்றது எல்லாரும் இந்த பாட்டு தான் கேக்குறாங்க காப்பிரைட் இருந்தாலும் பரவாயில்ல விடு ஓகே கேங் வேணுமா குமார் காப்பிரைட் கிளைம் தானே வரும் பரவாயில்ல பாத்துக்கலாம் விடு ஒன்றும் பண்ண முடியாதுரா உங்க எனக்கு தெரியும் இது பட் எல்லாரும் இதை கேட்டாங்க சரி எப்படி போடாமல் இருக்கிறது கொஞ்ச நேரம் இது பண்ணிப்போம் அசல் இந்த காதல சொன்னேன் ஸ்டார்டிங்ல வெறும்னு ஒரு வச்சிருந்தோம் இப்ப என்னன்னா போலீஸ் அரெஸ்ட் ரைடுன்ற லெவலுக்கு உட்காந்துருக்கோம் வாண்டேஜ் சேவ் பண்ணுறோம் ப்ரோ பட் கட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே ஃபைன் கட் பண்ணிக்கலாம்னா பிரச்சனை இல்லைடா இருக்கீங்க பங்க் அங்கிள் இங்கே வாடா இங்கே வாடா இதோ இருக்கேன் பார் வண்டி மாசான காரு தந்துருக்கேன் பார்த்தீங்களா சூப்பர் இது என்னடா ஹுண்டாய் 820யா என்லைன் ஆமாம் ஆமாம் உங்கள் கார் தான் ரிசல்ட் கரெக்டாக போயிடும் ரைட்டு இருடா டேய் இதுக்கு போடா இன்டெக் இது இன்டெக்ரிட்டி போ எல்லாத்தையும் சேவ் பண்ண நானும் போனே 8900 இது மறுச்சு நடந்தா பெரிய மறுச்சோனா பாக்க டேய் தெய்வ செஞ்சறத நடந்து வச்சிரறா
பாய்ஸ் இதா சொல்லுங்க நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க எதுலயே எது ஸ்டோரேஜ் எடுத்துட்டு இருக்க அதான் எடுத்துட்டு இருக்க கிட்ட பைக்லாம் வெடிக்குது ஆமா ஆமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு சேஃபான ஒரு கார்ல ஏதாவது ஒரு வண்டியில போட்டு வண்டி எடுத்துக்கி ஏதாவது ஒரு கராஜ்ல ஒளிச்சு வச்சிருங்க அவ்வளவுதான் வேற ஏதாவது ஒரு கராஜ் ஏதாவது ஒரு கராஜ் எடுத்து போட்டுருங்க அவ்வளவுதான் பவுடர் அந்த ஐட்டம்ஸ்ல விட்டுருவோம் இந்த கன்னோ ஸ்விட்ச் பிளேட் மட்டும் நிறைய இருக்கு கிரிப்டோஸ்டுக்கு கன் ஸ்விட்ச் பிளேட் மத்தபடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ரெடி யாராச்சி ஈவன் சொல்றத பார்த்து வாங்க சரி பேண்டேஜ் பெயின் கில்லர் கூட கையில இருந்தா பிரச்சனை இல்லல அது பிரச்சனை இல்ல அதான் வாங்கி வச்சேன்னு சொல்லலாம் எதுக்கு நமக்கு ரைட் பண்றாங்களா அந்த இன்கம் டாக்ஸ் இங்க பாரு அமைதியா இரு பிளாக் இன்கம் டாக்ஸ்லாம் இல்ல இங்க வேற ஒரு மாதிரி எனக்கு தகவல் கிடைக்கிறது அது யாரு நான் சொல்ல விரும்பல சரியா அவ்வளவுதான் கேங் சர்வர்ல ஸ்விட்ச் பிளேட் இருக்க கூடாது கரெக்ட்டா யாரு இவர் எம்ஜிஆர் வேலை இதமா ஆமா சேகர்னா ஸ்விட்ச் பிளேட் கன் இருக்கட்டும்ல ஸ்விட்ச் பிளேட்லாம் தூக்கி போடுறா இல்லீகல்ரா இல்லீகலா தான் இருக்கனா ஏய் எல்லாரும் கொஞ்சம் கேங் ஸ்டோரேஜ் வாங்க டக்குன்னு வாங்க எல்லாரும் அத எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கு டேவிஸ் பீடில இருக்கீங்களா இல்லையா இங்கே தான் நின்னு இருக்கோம் சொல்லுங்க சார் எங்க இருக்கீங்க ராஜசேகர் ஐயோ சாரி சார் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஒரு இந்த ஊர்ல எல்லாரும் சாப்பாடு பிடில இது பிரசிடென்ட் கான்வாயில பாம் வைக்கிற அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்களா பிரசிடென்ட் கான்வாயில பாமா ஆமா நாலு வண்டி இங்க வெடிக்குது ஏங்க நான் ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல இருந்து தாண்டி போறாங்க ஐயா ஒரு கம்பெனி தானயா ரெஜிஸ்டர் பண்ண கேட்டேன் என்னயா பாம் வைக்கிற அளவுக்கு என்ன சந்தேகப்பட்டு கேக்குறீங்க சொல்ல மாஸ்டர் இங்க உங்களை இடத்துக்கு தான் சர்ச் வாரண்டி இப்ப வாங்கி இருக்கோம் என்னயா சர்ச் வாரண்டி நீங்க ஆமா உங்க நீங்க கொஞ்சம் ஊருக்கு அவுட்டர்ல இருக்கேன் கொஞ்சம் அந்த என்ன பண்றீங்க இல்ல இல்ல இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சில குட்ஸ் எல்லாம் கடையில இருந்து சரி அப்ப டேவிஸ் பீட்ல வெயிட் பண்ண சொல்லுங்க உங்க லேண்ட் கார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏன் வரல டேவிஸ் பிடிக்கு வந்திருக்காங்களே சிஇஓ எல்லாம் வந்திருக்காங்களே சார் சிஇஓ அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஓகே சார் நாங்க போய் பாத்துக்குறோம் நாங்க போய் பாத்துக்குறோம் ஓகே ஓகே சார் யோ ஏதோ பிரசிடென்ட் கான்வாயில பாம் வச்சிருக்காங்களே மையா அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் நம்மளுக்கு கால் பண்றாங்க உங்க ஆடி நீங்க யாரா இருந்தீங்க அந்த சைடு ப்ளூ கலர் Dress போட்டு பைத்தியம் யாரும் இல்லையேனா என்னா எவன் கேஜிஎஃப் கேஜிஎஃப் பாத்து டேய் எதுக்குடா உனக்கு எல்லாரும் குரூப் ஷீட் தானடா இருக்க சொன்னேன் என்ன உடுங்க உடுங்க பாத்துக்கலாம் பாத்து நம்ம மேல சர்ச் வரண்ட வாங்குறாங்களாம் मिनिस्टर சரி எம்ஜிஆர் டைசன் நீங்க மேனேஜ் பண்ணுங்க என்ன கேட்டா நான் வந்து ஊர் வெள்ள எக்ஸ்போர்ட் வேலையா போயிருக்கேன்னு சொல்லிடுங்க சரியா ஏ நம்ம என் கடைக்கு வெளிய விடுறோம் இந்த கிரிப்டோஸ்டிக் என்ன பண்ணாது கிரிப்டோஸ்டிக்லாம் உடுங்க கிரிப்டோஸ்டிக்லாம் உடுங்க மத்த பட் இந்த கார்ல எல்லாம் கேரேஜ் போட்டோம் எத்தனை ஸ்பீஸ் எலக்ட்ரிக் ஸ்பீடு பண்ணி எத்தனை பிஸ்டல் தானடா எஸ்என்எஸ் பிஸ்டல் உடு மத்த எல்லாம் தூக்கி இது கேரேஜ்ல விடு வண்டியை இந்த கார்ல போயிடுவோமா என்ன சொல்றீங்க பிரசிடென்ட் சேஃபன் வாஷிங் பேன்லாம் இருக்கட்டும் பாம் சேகரடே பாமலானா எங்கடா வெப்பேன் பாமலானா வெக்கவே இல்லடா கேக்குதே வாங்க சமந்தா ராஜசேகர் சமந்தா ரைட் இன் ப்ராகிரஸா யோ ஓ வண்டில பாம் வச்சிருக்கே சொல்றீங்க அத பத்தி கேட்டா நீங்க என்னன்னா ரைட் இன் ப்ராகிரஸ்ன்றீங்க என்ன சொல்றாரு புரிஞ்சா முஸ்தபா நான் எதுவும் பண்ணலையா பாம் வைக்கிற அளவுக்குலாம் பெரிய இல்லையா நான் ஏதோ பேக்கரியில பண்ணு வேணா வைப்பேயா பாமலா வைக்கிற அளவுக்குலாம் ஆள் இல்லையா நாங்க நாலு கார் பத்தி டேரி தாயோ
அடா பாவிங்களா, வெக்காத பாவிக்கு எவ்வளவு பழிய போடுறீங்களடா. எப்ப எடுக்கேன் அந்த ஹார்ஸ் மேன். யோ டாரன்னு சும்மா சொன்னாயா? யோ ப்ரோ உண்மையா சொல்லு ப்ரோ. அட ப்ரோ நாளா நீங்களும் நான் இங்கே தான் இருக்கேன், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. நான் என்னத்தை பண்ணிட்டு இருக்கேன்? வெஹிக்கிளுக்கு சிதி கடைக்கு ஸ்டாக் போட்டுருக்கேன். ஸ்டாக்லாம் இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸ்டாக்கு. லைட்டாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் போட போறீங்களா? ம், சப்போ இது போட்டுருங்க, ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரி சாக்லேட் போட்டுருங்க. 140 இல்ல ஆக்சுவலி கெபாசிட்டி. ஸ்னிக்கர்ஸ் ஒரு 30 போட்டுட்றோம். ஐயோ சி, இங்கே பண்ணுறோம். பிரசிடென்ட் ஆல் க்ளோஸ் ஆ? என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ நான் சே வச்சிட்டு ராஜேஷ் பாம் சே. சி மெசேஜ் பாக்குறோம் ப்ரோ, வரணும் ப்ரோ, ஆட்டோ ஏர் பண்ணி பாக்குறோம் ப்ரோ. ஐயா ஒரு ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸே இறங்குதுயா, கேர்ஃபுல்லாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் கையில் எதுவுமே வச்சுக்காமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் மாற்றிட்டு சுற்றுங்க சரியா? இந்த ட்ரெஸ் மாற்றி போலீஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க ராஜசேகர், அவ்வளோதான் ராஜசேகர். நான் வாழ்க்கையை திறந்துட்டேன் ராஜசேகர். வாழ்க்கையை திறந்துட்டேன். ஹரியானா உடைய வாழ்க்கையில விரக்தி ஆயிட்டேன்னு சொல்றேன். நீங்க என்னடானா அராஜகத்தின் அராஜகம் நம் இன்ஃபார்மர் அந்த பீடி. போலீஸ் கான்வாய் வருதுன்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணாதீங்க, வர வச்சு ஜஸ்ட் பேசுங்க. என்ன சொல்லுவாங்கன்றத வந்து தனியா ஆறாந்த ஒருத்தர் வந்து ரேடியில தனியா வந்துருக்கு. ப்ரூசிக்குள்ள என்ட்ரா வராங்க. என்ன ஃபேமிலினு யாரும் சொல்ல தேவையில்ல. நான் குடும்பம்னு சொல்லுங்க, ஒரே குடும்பமா இங்கதான் வாழ்றோம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ரேடியோ நம்பர்லாம் கேட்க மாட்டாங்களா? ரேடியோ நம்பரா? அதெல்லாம் கேட்டாலும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. ரேடியோ என்னன்னு கேட்டுறேன். சொல்லுங்க.
டேய் गाइस வராங்களா பிடி உள்ள இல்ல bro நான் உள்ள தான் இருக்கேன் குரூசி சர்க்கிள்ல எங்க வேணா க்ளியர் பண்ணுங்க குரூசிட்டே க்ளியர் பண்ணுங்க விடுங்க டார் எடுத்துட்டு வெல்ல போய்டுங்க இருக்காதீங்க அங்க சரியா கொஞ்சம் எல்லாம் ஒண்ணாவே இருங்க கேக்குதா அந்த இம்போர்ட் பக்கத்துல ஒரு பார்க்கிங் லாட் இருக்குல அங்க வாங்க இம்போர்ட் பக்கத்துல ஒரு பார்க்கிங் லாட் இருக்கும் அங்க வாங்க பூம் சேகர் வாங்க சொல்றேன் பூம் பூம் சேகர்னே மாத்திங்கடா டேய் பாம் வைக்கிற லெவலுக்கு கன் பண்ணி வரா இப்பனே தூர பாம் வைக்கிற அளவுக்கு ராஜக்கு பெரிய ஆளே இல்லையா பார்க்கிங் லாட் வேணாம் மேஸ் பேங்க் அரினா வாங்க மேஸ் பேங்க் அரினா வாங்க ஏன் பார்க்கிங் லாட் வேணாம் என்னாச்சு வேணாம் வேணாம் கார் நிக்குது மேஸ் பேங்க் அரினா வாங்க மேஸ் பேங்க் அரினா வாங்க எல்லாரும் நம்பர் நம்பர் எனக்கு Dress மாத்தறேன்டா மேஸ் பேங்க் அரினா இங்க Dress shop இருக்குல பக்கத்துல இருக்கு வாங்க போலாம் Bro, our gaming community has built a new GTFI server in Microsoft Azure Cloud. Look at that, our low latency, no buffering for players. Just try and see, bro. RP server, Azure Cloud la Chennai liya. Chennai server irukka, nijama veva. Super ache. Sollunga bro, enak Instagram illati Discord la enak information kudunga bro. Discord la enak information enakitta Abdul Naku illati Instagram la message anukonga. ஒரு நிமிஷம் போட்டோம் போட்டோம் வெயிட் பண்ணு தெய்வமே என்ன காப்பாத்துக்க என்னாச்சு எங்க வரணும் ஐயோ இந்த பைய பண்டில ஏறிட்டயா அட்லஸ் ப்ரோ எங்க வரணும் மேஸ் பேங்க் அரினா நம்பர் 88 ஓகே கேங்க இத சொல்லுங்க எல்லாரும் மேஸ் பேங்க் அரினா 88 ல இருக்கு நம்ம வந்து Dress மாத்தி வந்தறங்க ஏங்க நம்பர் நம்பர் 88 ஓகே எனக்கு பிடிச்ச Dress ஒன்னு இருக்கும் bro அது காணோம் bro எங்க போச்சுனே தெரியல இதுவே யூஸ் பண்ணி பாருங்க பக்கா இருக்கா எடிட் எங்க இருக்கீங்க பாத்துட்டேன் எல்லாரும் கொஞ்சம் க்ரூ ஸ்ட்ரீட் சார் இந்த மேஸ் பேங்க் அரினா வாங்க எல்லாத்தையும் மாத்த போறோம் Dress கலர் மாத்திரலாம் பேக்கப் வேணும்னா போறதுக்கு ரெடியா இருக்கணும் வாங்க வேற Dress போடுங்க ஐயோ கேங் Dress யாரும் போட்டுக்காதீங்க Dress இல்ல என்ன Dress எல்லாம் போயா ஜீன்ஸ் ஓகே தான் டீ-ஷர்ட்ல இது வருதோ இந்த கர்மம் இதான் டீசன்ட்டான Dress கஜி ஃபைல்ல தான் வரும் எங்கنا இருக்க நான் வரنا வெயிட் பண்ணலாம் நான் அவர் கூட தான் இருக்கேன் ஏர் நான் எங்க இருக்கீங்க இங்கடா அந்த 940 Dress shop பேஸ் பண்ணிடலாம் நான் வந்து அட்லஸ் அங்கிள் நான் கூட தான் இருக்கேன் வராதீங்க விட்டுங்க ஓகே ஃபைன் இருக்குறதா இப்ப பயோ ஓகே இல்ல இந்த ஷூ ஓகே தான गाइस நான் அரோட்ல யாரு நிதி
என் புல்லட் புகஞ்சிச்சுன்னு யாரே ஏத்துனீங்க அது மேல ஏத்துனேன் நான் ஏத்தவே இல்லை வெடிக்குது நானே வந்து அடச்சி ஓகேடா இந்த Dress ம் ஓகே இது ஆர்ம்ஸ் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு டைட்டா இருக்கு கை தூக்குங்க கை நல்லா இருக்கு கட்டதா இருக்கு கை தூக்குங்க கில்ஜி கன் பாப்போம் ஹலோ சார் மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தேன் அந்த ஷிப்பு போகறதா சிக்னல் கிடைக்கல சொல்லுங்க சார் சார் நீங்க வந்து தப்பான வழியில இல்லீகல் ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அத சொன்னது எம்ஜிஆர் தான் உங்களுக்கு யாரு சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு யார் எம்ஜிஆர் உங்ககிட்ட சொன்னாரா ஆமா எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சொன்ன எம்ஜிஆர் சொன்னதுக்கப்புறம் நான் தீப்பொறிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி எம்ஜிஆர் சொன்னாருப்பா உங்களுக்கு பண்ண உங்களை லைன் கிடைக்கணும்னு தீப்பொறிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சரிங்களா தீப்பொறியை வந்து ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறான் இப்போ ரெண்டு பேர் வந்து நீங்கள் தான் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல உங்களோட ஏரியாவுக்கு போக போகிறோம் எது எது உங்கள் ஏரியா க்ரூ ஸ்ட்ரீட்டு போயிட்டு அதை எங்களோட கண்ட்ரோலில் நாங்கள் எடுக்க போகிறோம் இதுக்கு மேலே உங்கள் பசங்க யார் உள்ளே வந்தாலும் அவங்கள வந்து நாங்கள் சுட்டுத் தள்ளுவோம் சரிங்களா யாரும் அங்கே வரக்கூடாது அந்த மீறி வந்தாங்கன்னா சுட்டுத் தள்ளுவோம் இனிமேல் க்ரூ ஸ்ட்ரீட் அண்டர் போலீஸ் கண்ட்ரோல் சரிங்களா அன்னைக்கு நீங்க ஹையர் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஆமா சார் ஜஸ்ட் அது யாரோ ஒரு ஃபேமிலி மெனு இருந்து சார் அதனால எல்லாரையும் ஹையர் பண்ணி விட்டோம் சார் அப்படி யாரோ ஒரு ஃபேமிலி மெனுக்கு உங்களுக்கு எப்படி சார் ப்ரூஃப் கிடைச்சது இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் இங்க தான் சார் இந்த சாண்டி ஸ்டோர்ஸ் தாண்டி இந்த சைடு இருக்கேன் சார் சொல்லுங்க சார் சார் எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுங்க எல்லாம் பண்ணிக்கலாம் சார் எதுக்கு சார் எங்க வீடு வீடு போகணும் சார் சரி வாங்க டேவிஸ் பீடி வாங்க பேசுவோம் கலந்து பேசுவோம் வாங்க டேவிஸ் பீடி வாங்க அதான் சார் கம்பெனி விஷயமா தான சார் பேசணும் சரி நீங்க சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்க வரோம் எங்க இருக்கீங்க சொல்லுங்க நாங்க வரோம் சார் நீங்க என்ன பிளான்ல சொல்றீங்கன்னு தெரியல நீங்க எதுக்கு இப்படி டக்கு டக்குன்னு நீங்க கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நானே தான் இன்னைக்கு சிட்டி ஹால்ல ஃபேமிலி எல்லாரையும் தான் கூட்டிட்டு வந்தோம் நாங்க கரெக்ட்டா நாங்க என்ன சார் நாங்க ஏதாவது தப்பு பண்றோம்னா நாங்க எதுக்கு சார் இவ்வளவு பெரிய இது எடுக்க போறோம் சார் உங்க லேண்ட் கார்ப பத்தி எல்லாமே பண்றதுக்காக உங்க பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணோம் சரிங்களா அந்த வெரிஃபிகேஷன் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க ட்ரக்ஸ் எதுவுமே இது பண்றது இல்ல ஓகேயா நான் வேணா ஒன்னு சொல்றேன் நாங்க வேணா ஒரு பார் நடத்துறோம் சரியா மேக்ஸிமம் நான் பண்ணுவாங்க நாங்க அந்த எங்களுக்கு சர்ச் வாரண்ட் இருக்கு அந்த பாருக்கு வந்து நாங்க சர்ச் பண்றோம் சரி சார் ஒண்ணு இல்ல நீங்க அந்த சரி ஓகே ஒரே நிமிஷம் நான் அனுப்பி விடுறேன் சார் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்க வாங்க சார் சார் பாத்துக்கலாம் சார் நீங்க அனுப்பி விடுறேன் நீங்க வந்து அவங்கள வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் வருவாங்க சரியா டேவிஸ் பிடியில இருப்பாங்க சரியா நம்ம பசங்க தான் எல்லாருமே இல்ல சார் நாங்க உங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸே சர்ச் பண்றதுக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு நீங்க உங்க கேங் ஏரியாக்கு வந்தீங்க அதாவது உங்களோட கேங்ஸ்டர் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அங்க கேங்ஸ்டர் எல்லாம் இல்ல சார் யார் சார் சொன்னா கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் நான் பேக்கரி வித் இருந்தவன் சார் இப்பதான் சார் படிப்படியா பிசினஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்க என்னன்னா திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம உங்க பசங்க தான் பாம் வச்சாங்கன்றீங்க பாம்னா என்னன்னு தெரியாது நாங்க பேக்கரியில பண்ணு தான் வைப்போம் பாம்லாம் வைக்க தெரியாது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சார் நான் தான் சொல்லலாம் சர்ச் வாரண்ட் இருக்கு சீசர் இருக்கு வந்து கோஆபரேட் பண்ணீங்கன்னா நீங்க தப்பு இல்லைன்னா வந்து கோஆபரேட் பண்ணுங்க சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் நாங்க பாரு சார் நான் ஊருக்கு ஊருக்கு வெளியே இருக்கோம் சார் அதான் சார் பிரச்சனையே புரியுதா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க சார் நாங்க வரோம் சார் அவ்வளவு தூரம் நீங்க எதுக்கு சார் வரணும் கிளையண்ட்க்கு முன்னாடி நீங்க இவ்வளவு போலீஸ் வந்தா என்ன சார் நினைப்பாங்க கிளையண்ட்ஸ்லாம் சொல்லுங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க
அதுதான் சரி ஓகே பாருக்கு முதல்ல ஆள் அனுப்பிச்சு விடுங்க நாங்க அங்க வரணும் சரி ஓகே ஃபைன் பசங்களா யாராவது வெண்ணிலா யூனிகார்ன் பாருக்கு போங்க போலீஸ் செக் பண்ணுன்றாங்க செக் பண்ண விடுங்க சரியா ஏ யார் யாது நம்ம பார் கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் யா நம்ம பார்ல இருந்து ஒரு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு இடத்துக்கு கூட்டி போறோம் பார்க்கு செக்கிங் வராங்களா நான் ஒரு போஸ் சீட் எடுக்கறேன் நீங்க எனக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துங்க ஓகேவா இதுவே ஓகேடா இது ফুল டிண்ட் தானா இல்லையா ফুল டிண்ட் ஃப்ரண்ட்ல தெரியும் ஃப்ரண்ட்ல தெரியும் யாரான ஒரு நாலு பேர் அவங்களை கூட்டிட்டு போய் அந்த பேக் டோர் மட்டும் கொஞ்சம் காட்டிடாதீங்க சரியா பேக் ரூம் மட்டும் காட்டாம மிச்ச ரூம்ஸ்லாம் கொஞ்சம் சுத்தி காட்டுங்க நம்பர் யாரெல்லாம் அதுக்கு ப்ரோ போய் இருக்கீங்களா அட்ரஸ் இருக்கீங்களா ரேடியோல விடுங்க வேற யாரும் போங்க யார் இருக்கீங்க நீங்க ரேடியோல இப்ப ஃப்ரீயா ரே இருக்கேன் சொல்லுங்க கேஜி ரே நீ போய் நீ கரெக்ட்டா காட்டுடா ரே யார் வேணாலும் ரே கூட போய்க்கோங்க ரே நீ என்ன பண்ணு வண்டில யூனிகார்ன் பாருக்கு போயிடு அங்க வெயிட் பண்ண அங்க ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வராங்களா சரியா ஓகே 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 அந்த பார்ல போய் சுத்தி காட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் போ அதுக்கு அப்புறம் எதுமே பண்ணாத சரியா அந்த பின்னாடி இருக்கிற ரூம் அதெல்லாம் தரக்க முடியாது லாக்ட் அது ஃபார்எவர் லாக்ட் அப்படினு சொல்லிட்டு சமாளி நான் வரேன் ஆ ஓகே டோர் ஜாம் ஆயிச்சு இல்ல லாக் ஆயிச்சு இல்ல லாக் ஆயிச்சுனு சொல்லிடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே ஓகே சரி என்கிட்ட சாப்பாடு காலிடா சாப்பாடு காலியா ஆமாண்டா இருங்க சிட்டிக்குள்ள கடையில இருக்கான்னு பாக்குறேன் நீ காருக்குள்ள வரங்க ये वो रिची कड़ा रखो क्या रिची कड़े की दा दांग दा पुरा है क्या रखा दिया ना वाइन हो रहा इल्ल ल पराव लग रहा पुलिस अंटा पुलिस अंटा बार ले आ बार ले आ வண்ட வண்ட பார் இருக்கு வண்ட நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் பார்ல இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காத மாஸ்டர் கேவலமா வாங்க எல்லாம் இல்ல 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 அந்த ரூம் ஆல்ரெடி லாக்ல இருக்கு அந்த ரூம் போவாதீங்க அது லாக்ல இருக்கு ஒரே சார் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ள கார் ப்ளோக்கானதுங்க நான் போசிட் ரெடி பண்ணி இருந்தேன் கரெக்ட்ல ஏனோ ஹலோ அஞ்சே ரெண்டாச்சு டேவிஸ் பீடி யாரா வந்தாங்களா இல்லையா ஏங்க அவங்க வந்தாங்க உங்க கூட ஏதோ பேசناங்க போல நீங்க என்ன சொல்லி வச்சீங்க அவங்க என்னடா பாம் ஏதோ இதுவா இருக்கா நீங்க தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறீங்களாமா என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறேன் ஏனையவே இங்க போட்டு கொடுக்கறாங்களே அவரு அதான் ரெய்டு பண்றதுக்கு இல்ல என்ன சொல்றாருன்னா அவரு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ப்ளே பண்றாங்க லாஸ்ட் டோர் தோந்து காட்ட சொன்னா என்ன பண்றீங்க கிட்ட சாவிலன்னு சொல்லிரலாம் இல்ல இல்ல புரியுது 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 அவங்க தான் ஏதோ ப்ளே பண்றாங்கன்னு தெரியுது அந்த டோருக்கு நான் எதுமே சொல்லல எங்க சும்மா போட்டு சாவிலன்னு நிக்க வச்சாங்க ஆமா அந்த டோருக்கு சும்மா அவர் வந்து பேசிட்டு இருந்தார் நான் சும்மா மேனிபுலேட் பண்ணி சும்மா பேசிட்டு இருந்தேன் உங்க கூட வந்தாரு அவங்க கூட அவர் கால் பண்ணாரு கரெக்ட்டா தள்ளி கேங்க என்ன பேச கேளுங்க பார் வந்து எல்லாத்தையுமே ரைட் பண்றாங்க எம்ஜிஆர் சரி பார் ரைட் அதுக்கு அப்புறம் குரூ ஸ்ட்ரீட் வந்து போலீஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கறாங்க ஐயோ சரி எம்ஜிஆர் என்னன்னாலும் கூட இருக்கவங்க எல்லாரையும் நீங்க தான் கொஞ்சம் கூலா வெச்சுக்கணும் சரியா சரி ஓகே ஏன்னா ஏன் நான் சொல்றேன் இப்போ நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் எம்ஜிஆர் வேற வழியே இல்லை எம்ஜிஆர் நம்மளுக்கு ஏன்னா இவ்வளோ பேரை வச்சு சமாளிக்க முடியாது எம்ஜிஆர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலன்னா
கொஞ்சம் பொறுத்து போவோம். போலீஸ் கிட்ட நம்ம எந்த பிரச்சனை வேணா அவங்க ஏன்னா அப்ரூவல் கொடுக்கலனா அது திருப்பி நம்மளுக்கு வெளியூர்ல நம்ம எக்ஸ்போர்ட் இது பண்ணும்போது உன் ஊர்லயே உனக்கு அப்ரூவல் கொடுக்காம தவன் எதுக்குடா நான் உனக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னு அவன் பேசுவான். சைலண்டா இருப்போம். இப்ப எல்லாம் ஓரளவு போயிட்டு இருக்கு நல்லபடியா. சரி இது ஏதோ நடுவில் ஜாயிண்ட் கீண்ட்டுன்னு ஏதோ எடுத்து பண்ணிட்டோம். அதுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க தான் கொடுத்தீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்றாங்க. எனக்கும் புரியுது, இல்ல இல்ல புரியுது, எனக்கு எனக்கு 100% புரியுது. நான் உங்க மேல ஒரு 1% நான் சந்தேகப்பட மாட்டேன். இது நான் சத்தியம் பண்ண ஒரு விஷயம் சரியா? என் சத்தியத்தை நான் என்னைக்கும் மீற மாட்டேன். ஸோ நம்ம இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் விஷயம் அடங்கி போவோம் அவ்வளவுதான். என்ன பண்றாங்கன்னு தான் பாப்போமே. நான் இப்போ ஊர் வெளில இருக்கேன், இது இருக்கேன். இப்ப நம்ம பார்ல ரைடு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுற போவே எங்க பார்ல ரைடு நடந்துட்டு இருக்கு. நம்ம பசங்க தான் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. புரியுது. சரி இப்ப நாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம குரூப் ஸ்ட்ரீட்ல வந்து கண்ட்ரோல் எடுக்க போறாங்களா போலீஸ் ஃபுல்லா. அங்க போனாலே தெரியுமே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு மினிஸ்டர். சரி நம்ம பசங்கள யாரும் அங்க போக சொல்லாதீங்க, அவங்க விட்டு சொல்லிடுங்க ஏரியா பக்கம். என்ன சொல்றீங்க? சரி ஓகே. நம்ம இங்க நான் அப்படியே இது ப்ராசஸ் என்னன்னு பாக்குறேன், இப்ப கேக்குறேன் சரிங்களா? கம்பெனி தான் நமக்கு முக்கியம். சரி ஓகே. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான் விடுங்க. சரி ஓகே. சரியா? அந்த போட்டோஸ் பத்தி கேட்டாங்கன்னா இது ஆல்ரெடி முன்னாடி யாரோ யூஸ் பண்ணியிருந்தவங்க வச்சிருந்தாங்க. இந்த பார் நாங்க இருக்கிறதுக்கு ரெக்ரியேஷன் பண்றதுக்கு மட்டும் தானே தவிர நாங்க இதுல எந்த ஒரு லிக்கர் கூட எதுவுமே விக்கிறது இல்லைன்னு சொல்லிடுது சரியா? இதெல்லாம் எக்மே ஸ்டாக்ல இருந்தது, இன்னும் கை எடுத்து நடத்துறோம். சரி கைஸ் கொஞ்சம் குரூப் ஸ்ட்ரீட் பக்கம் போயிடாதீங்க யாரும், அங்க ஃபுல்லா போலீஸ் டேக் ஓவர் பண்றாங்களாம். உள்ள போயிடலாம். கரெக்டா பெஸ்ட் கார். ஆமா எப்படி நம்ம கிளப்புக்கு பக்கத்தில் நிற்போமா? புரியல. கிளப்புக்கு பக்கத்தில் நிற்போமான்னு கேட்குறேன். கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் வரலையா? இருக்கீங்க டேவிஸ் பீடியில, அவங்க ஏதோ கேட்டாங்க கிளப் பார் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு. எனக்கு அதான் தெரியலன்னு உங்களுக்கு கால் பண்ணேன். சரி ஓகே. சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி கட் பண்ணுங்க. அங்க என்ன ரொம்ப சிக்னல் சிக்னல் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. வர்ஸ்ட் நடிக்க கூட தெரியல, ஓவர் ஆக்டிங் இதெல்லாம். ஐயோ தீபொறி தீபொறி இருக்கானா ஊருக்குள்ள? தீபொறி இருக்கானா கேஸ்? இருக்கான் ஊருக்குள்ள. அடப்பாவி அதிசயமா இருக்கு, தீபுரி ஊருக்குள்ள இருக்கான். ஆக்சுவலா இங்க மேல ஏற முடியும் தெரியுதா? ஒரு போலீஸ் சாப்பர் வருது. இங்க வண்டி எடுத்துரு. தீபுரி கால் பண்றேன்.
இல்ல தெரியலடா யார சொல்லிட்டா கால் பண்ணி சொல்லிட்டாங்களா ஏதாவது ரைட் பண்ணி எடுத்துட்டு மாட்டாங்களா போலீஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து இல்லையா ஒரு கம்பெனி ஒரு ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தேன்டா இப்போ லான் கார்ப்னு ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருந்தேன் ஓகே சரியா அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்குள்ள இவனுங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி நம்ம கேங்ஸ்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லா ரெய்டு நம்மளுக்கு இப்போ ஊர் ஃபுல்லா ஓ மை காட் குரு நம்ம பார்ல ரெய்டு போயிட்டு இருக்கு ஐயோ எதனால ஜாயின்ட் எல்லாம் மாட்டிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஆல்மோஸ்ட் பட் انا சமாளிச்சிட்டு இருக்கோம் இப்போ ரெய்டு வராங்களா பாருங்க ஓகே 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 என்ன பண்ண போறீங்க ஏதா பிளான் ஏதா பிளான் வச்சிருக்கீங்களா இதுக்கு அப்புறம் உங்க ஹீரோ என்ன பண்ணாரு அந்த மாதிரியே கேக்குறியடா டேய் ஒண்ணும் பண்ண முடியாதுடா இல்ல எப்படி அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க தெரியலடா எனக்கே தெரியலடா எனக்கே தெரியல ரே கேக்குதா எல்லாத்தையும் விட்டு திட்டுறியே ப்ரோ திருப்பி வருதா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் கேட்டாலே திருப்பி தானா வருது நீ எப்படிடா ஏடா சிரிச்சிட்டே கேக்குறடா அப்ப நீ தான் சொல்லிருப்பேன் கன்ஃபார்மா தெரியுதுடா இல்ல ப்ரோ நாலா சொல்ல ப்ரோ நீங்க வேற என்ன திடீர்னு என்கிட்ட திரும்பறீங்க நாலாவது பண்ணல சீரியஸா ரைட்ரா ரைட்ரா ஓடுறடா என்னாச்சு திருப்பி கேக்குறனா அத சொல்லிட்டு இருக்க எல்லா கிரூஸ் கிட்ட தூக்கிட்டாங்க இல்ல ப்ரோ அவரோனா போச்ச மொத்தமா எல்லாம் காலியா ப்ரோ இப்போ இப்படி தெரியலையா எனக்கு ட்விஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறேன் இது ஆமா நீங்க எப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்கும்ல நடக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் ஏ ப்ரோ பாத்து ப்ரோ ரொம்ப மோசமான மினிஸ்டர் போல வருது ஏன்டா இவ்வளவு சிரிச்சு பேசி இப்ப சீரியஸா பேசுறே நீ ஓ ரொம்ப மோசமான மினிஸ்டர் சரி அப்ப நீ இத சொல்லிருக்க எல்லாத்தையும் இல்ல ப்ரோ நீங்க டேய் வாய் உண்மை சொல்லு தாயா ப்ரோ சொல்ல போற எனக்கு வந்து சபதமே இல்ல ப்ரோ நானே ஒரு வாரமா சிக்கின இருக்க நான் பாட்டு ரொம்ப மனவெட்டு சரி விடு விடு பாத்துக்கலாம் விடு ஓகே பை ஓகே ப்ரோ இவன்ட்ட போய் இவன்ட்ட போன் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் ஏண்டா இவன்ட்ட போன் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம்டா வாடா சொல்லுங்க சார் ஹலோ ராஜேகர் அந்த பார் நேம் என்ன வெனிலா யூனிகார்ன் இருக்கும் அது சும்மா நாங்க ஹேங் அவுட்ஸ் பிளேஸ் தான் அங்க நம்ம பசங்க இருப்பாங்க எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல இருக்குது அதுவா கரெக்ட்டா 125 அந்த சைடுல இருக்கு சார் அந்த சைடுல இருக்கு ஆமா 133 அந்த சைடு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல சரி நாங்க சர்ச் பண்ணிட்டு சொல்றோம் அதே மாதிரி உங்க கார்ஸை நாங்க ஃபுல்லா சர்ச் பண்ணனும் ரெடியா இருங்க நாங்க ஃபார்ம் பண்ணுவோம் கார்ஸ்யா ஆமா எல்லாத்துக்கும் அப்ரூவல் வந்தாச்சு நாங்க வரோம் ஃபோன் பண்றோம் வெயிட் பண்ணுங்க ஏதாச்சும் ஏதா இருந்ததா எடுத்துறங்கடா பே இருந்துச்சுனா செத்தன அர்த்தம் டேய் கார்ஸ்ல இந்த ஐட்டम्स வச்சுக்காதீங்கடா எதுக்கு ஒரு வாட்டி எல்லார காரையும் இல்டா வேதான ஒரு கராஜ்ல போய் போட்டுருங்க சரியா காரங்க தள்ளி போட்டு நடந்து வாங்க போங்க பிடி சாப்பரே வந்துருச்சு ஆமா சாப்பரே ஹெல்மெட் போடுங்க டாச்சி மேலாண்டா ஏதாவது இல்லீகல் இருந்துச்சுனா தூக்கிங்க போதர்ல திக் போட்டு வந்துருங்க இல்ல 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 திருப்பி கூட கிரைண்ட் அடிச்சுக்கலாம்டா பாத்துக்கலாம் விடுங்க அம்மா பீடி சாப்பிறது ஓ ஓனர் அண்ணா மினிஸ்டரா ஓ ஃபராஸ்ட் தமிழா வேற மாதிரிடா டே லேண்ட் பண்றாங்கயா சாப்பரா லேண்ட் பண்ணட்டும் இருங்க 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 மேல இருக்க தெரிஞ்சிரு போகுது வராங்க இப்படி தான் அதான் இறங்கறாங்க எங்க எங்க வராங்க ஜெசன் எங்க இருக்கீங்க ஜெசன் மா பாரு வெளிய தான் இருக்கேன் இங்க வராங்க சாப்பர் லேண்ட் ஆகுதுயா
ஜேசன் அப்படி வெளிய கார்ல வேற இருந்தா எடுத்து தூக்கி போடுற. இல்ல நான் பாத்துட்டேன். நான் தான் லாக்கும் பண்ணிட்டேன். நான் பாக்கும்போது இது இருக்கீங்க அவங்க பாக்கும்போது சான்ஸ் நான் ஒன்னும் பண்ண முடியாது. பசமா சைபர் பார்னு சொல்லிருக்கலாமா? ஏய் அவங்க ஏதாவது அவங்களே இல்லீகல் ஏதாவது உள்ள காருக்குள்ள வச்சிட்டு நீங்க தான்டா வச்சிட்டு நீங்க நம்மள அரெஸ்ட் பண்ணிர போறாங்க. இப்ப தான் கார்த்திக் இங்க ஓரமா போறீங்கடா. ஃபர்ஸ்ட் கார் லாக் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டாங்கனா தரந்துட்டு நாங்க வந்து செக் பண்ணிக்கறோம் அப்படிங்க. அப்பர் பார் மேல தான் சுத்து. ஏய் அவங்க ஏதா அவங்க கையில இருக்க இல்லீகல் தூக்கி நம்ம கார் நம்மள அரெஸ்ட் பண்ணி போற போறாங்க. பாத்து. கார் லாக்ல தான் இருக்கு டிபில. என்னாச்சு போலீஸ் சொன்னாங்களா? இன்னும் வரல வரல. சாப்பர் மட்டும் சுத்திட்டு இருக்கு. வராங்கன்னு நீ மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்பளா? ஆமா. கார் நோடிடுமா? இல்ல வரல வரல. வராங்கடா வராங்கடா பாத்துடா. வராங்க வராங்க. ஆக்சுவலா தெரியாது. ஷூரா? தெரியாது பட் தெர்மல்ஸ் யூஸ் பண்ணானே தெரியும். தாமஸ் இல்லையா நம்ம ஊர்ல தான். அத எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த டோர்க்குள்ள சாவி இல்ல நம்மட்ட வெனிலா பார்ல இந்த டோர்க்குள்ள சாவி இல்ல இதெல்லாம் திறந்தே இருந்துச்சேக்குமே அவ்வளவுதான் நம்ம அவுட்ட போறது நீ சுருட்டு நமக்கு மேல எக்ஸாக்ட்டா இருக்கு மேலயா பாத்துட்டாங்களா எக்ஸாக்ட் ஆமா 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 ஓடிடுமா கார் எடுத்துட்டு பாத்துட்டாங்க நான் பாத்துட்டாங்க சரி சரி வா 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 ஓடலாம் 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 வா இந்த தர்மல் விஷன் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா ஆமா ஆமா லைட் நம்ம தான் பாத்துட்டாங்க லைட் அடிக்குறாங்க எங்க இருக்கீங்க ஆமா டக்குனு வந்து கார்ல உட்காருங்க அண்டர்கிரவுண்ட் பேடு அண்டர்கிரவுண்ட் பேடு வா 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 அண்டர்கிரவுண்ட் பேடு வா வா பரவாயில்லை வா அண்டர்கிரவுண்ட் பேடுல வா 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 வண்டி ஸ்டார்ட் பண்றா ஃப்ரீ யூனிகார்ன் வரவா இல்ல ஹோல்ட் பண்ண வா ரைட்ல போ ரைட்ல போ வா 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 யூனிகார்ன் என்ன பண்றீங்க சேஸ் பண்றாங்க அப்பறாங்க பிடி ரைடா யா இதெல்லாம் நான் பிளான்ட் ஆர்பிலாம் இல்ல ப்ரோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அட்ல சரணா ப்ரோ ஷீட்க்கு வாங்க ஒரு வாங்க ஷீட்க்கு போறானே பாரு இல்ல போறானே பாரு இப்ப போறானே செக் போறானே ப்ரோ ஷீட் இருக்கானே ப்ரோ ஷீட் தான் போறானே சூப்பரா சூப்பரா ஹிட்டாச்சு வேற மாதிரிடா பாத்துடா டேய் கொஞ்சம் அடியில இருந்திருக்கலாம்டா நீ அப்படிங்க நம்ம ஊர்ல எவ்வளவு இது சந்திருக்கு யூனிட்ஸ் பேக்கப் கூப்பிடுறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் யூனிட்ஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடணும்டா ஒரு ரைட் எடுத்துரு ரைட் எடுத்துரு மறந்துடுவாங்க அடுத்த ரைட் எடுத்துரு சரியா இந்த ரைட் எடுத்துரு அவ்வளோதான் இந்த ரைட் எடு ஏடு ஏடு சொல்கிறேன் இந்த ரைட்டு அதான்டா மெயினான இடம் ஐயோ ஐயோ அப்படி தான் இருக்கும் போல இல்ல 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 மேல போலாம் மேல ஜம்ப் அடிக்கலாம் நீ நம்ம கார் டேமேஜ் பண்ணவனா சரி அவங்க தெர்மல்ஸ் யூஸ் பண்ணாங்கனா பிரச்சனை ஆயிடும்டா ப்ளஸ்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஐஸ் ஹெட் யூஸ் பண்ணுடா சரி வெனிலா ஜெனிகன் இப்ப சைடுல யோ லைவ்ல யாராவது இதான் போய் மாட்டி விடுறீங்களா யா யோ ஏன் யா இப்படி பண்றீங்க மஸ்ட் வந்தா சொல்லுவோம்டா சைட் இருக்கா பாருங்க இல்ல இல்ல இருக்கு லாங் சைட் ஆனா நம்மள அவங்க பார்க்கல வேற எங்கயோ பாத்துட்டு இருக்காங்க லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து திருப்பி சிட்டிக்குள்ள அதே இடத்துக்கு போயிடு சிட்டிக்குள்ள போ அதே இடத்துக்கு வேற பில்டிங் போயிடலாம் ஆப்போசிட் சைடு போயிடலாம் ஓகே ஓகே நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்
மாட்டி விடுறானுங்களே இவனுங்க அதான் பிரச்சனையே இப்ப திருப்பி நான் பார் கிட்ட போவேன் bro பார் கிட்ட அங்க இருக்கா bro அந்த பில்டிங் அப்பர் இதெல்லாம் இருக்கு கரெக்ட்டா பாருங்க bro அப்படினு நானி எப்படி நாங்க மாட்டிப்போம் அது என்ன தெரியுமா ஒரே ஒரு பைலட் இருந்தா பரவாயில்லை நதி பிரோ காண்ட் இருக்காங்க டாப்பர்ல ஆமா எம்ஜிஆர் அரெஸ்டடா இங்க தான் நம்ம கிளப் இருக்கு நம்ம இங்க எங்க பாப்போம் பில்டிங் இல்லடா 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 சரிடா இங்க ரைட் போ நிறுத்து இங்க ஒரு லைட்டா இருக்கு சரி நீங்க போங்க பாருங்க அது நான் கார் பக்கத்துல இருக்கேன் ஏற முடியல டேய் திருப்பி மாட்டிட்டேனா என்னடாச்சு அப்படியேனா மேல பறறா வந்தாங்களா நாளி இந்த இந்த டார்க்குக்கு நம்ம தெரியவே மாட்டோம் இவங்க தெல்மல் சூஸ் பண்றாங்க ये मारी दिंग राजू सेकर वरिया रिची ड्राइवर आ वरिया ड्राइवर आ रहा हूँ ड्राइवर तेरा था और मैं ड्राइवर ला रहा हूँ बीच ए कौन सा बोर्ड तोड़ता रहेगा पारा बोर्ड तोड़ता रहेगा ये कार लेडी की ला उनकी नहीं और कार नल्ला फोर सीटर कार ऐड तो आना का तो ये लिख रहा हूँ एक्कर நீங்கள நான் வந்துறேன் கேட்க பாருங்க இல்லடா இல்லடா அவன் வரவே இல்லடா யாருமே சேஸ் பண்ணலடா ஓகே போலீஸ் வந்தாங்க சாப்பர் நீங்க உங்கள சுத்தி ஒரு யூனிட் கவர் கொடுத்துட்டே இருக்க மேல இருந்து வந்து வெளிய தான் நிக்கறவங்க நான் இங்க இருக்கேன் 103 104 நடுவுல இதுடா Black கார் வருது பாருங்க ஹெல்மெட் போடுங்க எங்க போலாம் அந்த இடம் சுத்தி அந்த சாப்பர் சைட் இல்லாம பார சுத்தி சுத்தி போ அப்புறம் தான் மேலே உட்கார்ந்தாங்க அவங்க மேல இருந்து முட்ட வர்றாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அந்த போடா போ பார் கிட்ட போவானா போறீங்க கீழ ஈரம் வர மேல இருந்து பாப்போம்
இங்கன கரெக்டா தெரியுது நம்ம மேலே நிக்குது சாப்பர் கிட்டோம் ப்ரோ கராஸ்ல இல்லீகல் லானிஸ்டர் கார் இருக்கு பாருங்க தெரியல ப்ரோ அதெல்லாம் நீங்க சொல்றத வச்சு நான் போக முடியாது ப்ரோ உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது ப்ரோ இருங்க இருங்க கிட்ட வருது எது இறங்குறீங்க லாக் போட்டுறேன் ஜெரிகன் வீடியோ வரணும் வீடியோ ஏய் கலம்ப 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 லெஃப்ட்ல பாறா லெஃப்ட்ல பாறா கலம்ப நான் வந்து நான் இங்க நம்பிக்கிட்டே போயிருவாங்க நீங்க பேசாதீங்க பண்ணதுக்கு சிவிலியன் கேக்குதா கேக்கல கேக்கல சார் இவரு சேர்த்து முடிட்டு இருக்காங்க கீழ போய் எம்டிஎஃப் என்னடா இது டேய் மானாண்டா சும்மா ரெண்டா இருங்க இருங்க அமைதியா இருங்க ஐயோ அந்த பேக் டோர் போறாங்களே என்னடா பேக் டோர் போறாங்க லாக் பிக் போடுறாரியா சீல் லாக் உடைக்கிறாங்க சீரியஸா இருப்பே சிரிப்பா கூட லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் திறக்க முடியல உங்களால குளோபல் புட்டு போட்டுருக்கு யாரால திறக்க முடியாது ஷோரா அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஆமா உள்ள போவாங்களாம் அன்லாக் பண்ண முடியல அப்பாடா தப்பிச்சுதுரா அப்படியே திறந்து விட்டு வந்துட்டா சாவடிப்போம் உன்னே அதை எடுத்து நீ அப்படியே பெட்ரோலை ஊற்றிட்டு நீ இங்கே கொடுத்துட்டு அப்படியே எரிச்சிட்டு அவங்க கையில் சரண்டருச்சு அதுவே பெட்டர் நீ இப்படி பண்ணுறதுக்கு அந்த பிரிட்ஜில் போய் நிற்கிட்டா பக்கத்தில் எந்த புஜரா இங்கே இருக்கோங்கடா டேய் ரொம்ப கோபம் போய்டாதடா டேய் இரு பொறுமையா போ இரு டேய் வேணாடா டேய் ஹெட்லைட் ஆஃப் பண்றா டேய் வேணாடா ப்ளீஸ்ரா மாட்டனடா பாத்து நான் பாத்துக்கறேன் இரு பொறுமையா போ டேய் ஒரே நிமிஷம் அதுக்கு முன்ன நீ போறதுக்கு முன்ன ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன் ஹெல்மெட் போடுங்க ஏஹ நீ அந்த சைடு போ ரோட்டுக்கு அந்த சைடு கொஞ்சம் உள்ள போ அவங்க வியூ இல்லாத அளவுக்கு போ ரைட்லடா ஆ அங்கல அங்கல பின்னாடி ரைட்ல ஆ அந்த எட்ஜ்க்கு போ அந்த எட்ஜ்க்கு போ ஆ தெரியுமோ இங்க இருந்து
அட்டென்ஷன் சீக் பண்றடா வேணாடா போயிடலாம்டா வேணாடா ஏ யோ கார் வெட்றா சீதரா டேய் 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 இத வெச்சு தரத்துறாங்கடா ஆடா நீ ஐ சேவ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லுங்க பண்ணிரலாம் விடுங்க ஒரு மேட்டரா ரைட் நீ சொல்றதனால நம்புறேன் அவ்வளவுதான் ஐ சேவ் மிஸ் ஐ சேவ் மிஸ் அத ரைட் எடுத்து போய்க்கோங்க திருப்பி அங்கேயே போய் நில்லு திருப்பி அங்கேயே போய் நில்லு திருப்பி அங்கேயே போயிடணும் கிளியர் போயிட்டாங்க புலி இல்ல நடந்து போறமே நடந்து போயிட்டு இருக்காங்க ஈஸியா ஐ சைட் மிஸ் யா எவ்வளவு ஈஸியா ஐ சைட் மிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நடந்து வராங்க பெண்ட்ல பிட்டால போட்டு தான் இருக்கு பெண்ட்லயே பேரும் நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் குரூப் ஸ்டேட்ல இருந்து தசத்து போவோம் வாயா கொஞ்சம் வண்டியட அவங்கள கொஞ்சம் ஃபன் பண்ணு என்ன பண்ணனும் சொல்லுங்க கொஞ்சம் ஃபன் பண்ணு அவங்கள ஃபன் பண்ணேன்னா என்ன சொல்றது கொஞ்சம் அப்படியே சுத்தி அவங்களே ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணு நான் விஸ்பர்ல போடுறேன் அவங்கள ஃபாலோ பண்ணுமா இல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டா சார் பிடில இருக்கிற வெஹிக்கிள் அப்படியே இது அவங்கள பிட் பண்றா பிட் பண்றா அவங்க இது பண்ணும்போது பிட் பண்ணிடுறா அவங்க கிளம்புறாங்கன்னா பிட் பண்ணிடு ஃபியூல் போட்டுருப்பாங்க வண்டிக்கு எப்படி ஒரே ஷாட்ல நாலு மாங்காவா கன் எடுக்கறாங்க ஃபயர் பண்றாங்க ஃபயர் பண்றாங்க ஐயோ போங்க போங்க என்ன ஷூட்றாங்க நீங்க தான் வேணுமா ரொம்ப முக்கியம் எதுக்கு பேசுற பேசாத விஸ்பர்ல போட்டுக்கோங்க எல்லாரும் அப்படியே இருக்கு ரிப்பேர் கிட் இருக்கா ரிப்பேர் கிட்டா நல்லா கேக்குற அதெல்லாம் இல்ல அதெல்லாம் தேவ இல்லடா இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு வேண்டிய இல்லையா டயர் பின்னாடி டயர் வெயிட்சி பஞ்சரா உனக்கு எனக்கு பஞ்சரா தெரியல பஞ்சர் வண்டி ஒரு டயர் கரெக்டா இருக்கா உங்க உங்க நாலு பேர் டயர் யார்ட்டயா இருக்கா இல்லை வாடா பஞ்சரா انا வண்டி வச்சு ராச்சக்கர் பார்க் வந்தாங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சோம் அந்த டோர் லாக் லாக்ல தான இருக்கு ஆமா 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 அந்த டோர் மட்டும் லாக்ல விட்டேன் பாக்கி எல்லாம் வேற தான் கராஜ் போ வேற தான் கராஜ் இது பறந்து எந்தி குடுதா வேணடா 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 பஞ்சர் வேணடா முதல்ல பறந்து அடியா ரிப்பேர் பண்ணி பறக்கலாம் நீங்க ரிப்பேர் பண்ணேனா பறக்கலாம் இங்க கிட்ட கேட்கலாம் 60 கிலோமீட்டர் இல்ல ரிப்பேர் கிட் குடுங்க எனக்கு ரேடியோல இருக்குங்க கிட்ட ரிப்பேர் கிட் இருக்கு உள்ள தி போய் ஏ கீழ வருதுடா நம்மள துரத்திக்கிட்டு இல்ல 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 ரிப்பேர் கிட் இல்ல இல்ல போயிடாதீங்க சரி இது போலாம் 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 வெயிட் பண்ணு வேற கார் எடுத்துட்டு போலாம் இந்த கார் வேணாம் வேற கார்ல போலாம் சரியா நாங்க இல்லன்னு சொல்றோம் இந்த கார்ல நம்ம பிட் பண்ணோம் தெரிஞ்சினா பிரச்சனை வேற கார் எடுப்போம் வேற கராஜுக்கு போ டீசன்ட்டா ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு நம்ம குரூப் ஸ்ட்ரீட் கூட போவோம் சரியா நான் பெண்டே கட்டட்டுமா பெண்டே வேணும் இந்த கார் தான் எனக்கு ரிக்ஷா போலாம்ன்றேன் உள்ள தான் போறோம் இல்ல நம்ம பறந்து எண்டி குடுக்க போறோம்
இல்லல அவர் பேசுற மாதிரி போக போறாரு பறந்து பேசலாம் போயிடு நான் கரெக்ட்டா லேண்ட் பண்ணிடுவேன் நடுவுல இங்க கராஜ் எங்க இருக்கு ரீ கேக்குதா சொல்லுங்க மீட் அப்ப எங்க பண்ணது குரூப் எங்க 80 வாங்கமா 80 டி தனி தனி பேசுறாரு சரி தனி தனி சும்மா தனி தனி யாருக்கு யாருக்கு தெரியாம என்ன கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்றோம் ம் எதுமே தெரியாதுன்னு சொல்லிட்டோம் எதுமே தெரியாது நம்ம எல்லாமே கரெக்ட்டா போய் சால்வ் ஆயிச்சு ப்ராப்ளம் வந்து இதுல அந்த கம்பெனி இப்ப தேவை எதுமே விடுங்க நம்ம லீகலா போய் இது கொஞ்ச நாள் ஆகும் நான் கார் எடுத்துறேன் நான் வரதான் ஒரு நல்ல கார் எடுக்கறேன் வெயிட் பண்ணுங்க M3 தான் வேணுமா M3 எதுக்கு ஓகே ஃபைன் M3 னா அங்க ஸ்மூத்தா லேண்ட் பண்ணலாம் மாஸ்க் ரிமூவ் பண்ணிருச்சு ஐடி சொல்லு எத்தனை பேர் இருக்கோம் இங்க 5 பேர் இருக்குமா 5 பேர் ஒரு இதுல ஃபுட் போடுறேன் சரியா ஐடி வந்து பாக்கு இப்ப பாக்க முடியல 718 பாத்தீங்களா கொடுத்தாச்சு ஃபீல் பண்ணுறேன் டேய் இப்போ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போனா சரி வராதுடா ரிச்சி கேக்குதா என்ன ஸ்மூத்தா போலமா உங்களுக்கு ஆமாடா இல்ல அது வேற பிரச்சனை நினைச்சு ஷூட் பண்ணிடுவாங்கடா தேவையில்லாத பிரச்சனைடா கராஜ்ல வண்டியை விட்டுட்டு நடந்து போய்டுவோம் பேசாம ஆமா ஆமா இந்த டைம் அந்த ரிஸ்க் போனதா சுடுவாங்க வண்டி இல்லனா போய்லாம் நம்ம எம்ஜிஆர் நான் க்ளோஸ் ஸ்ட்ரீட் குள்ள போய் நாங்க பேச போறோம் எம்ஜிஆர் வாங்க அங்க தான் இருக்கோம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா நான் இல்ல இந்த பேப்பரால அட உள்ளே வர பட்டுட்டாங்க இங்க இருக்கே இருக்கு யாரும் எல்லாரும் கலந்து வந்துட்டாங்க உள்ள போனா இல்ல போ வலி இருக்காதானே ரம்மா நான் வரோம் பேரி கார்ல போட்டுருக்காங்களா 144 போட்டு யார் உள்ள வந்துட்டாங்க ஆமா மட்டும் 288 போட்டு நம்ம உள்ள போயிரலாம் என்ன பண்ண போறீங்க 144 288 ரைட் சரி ஓகே 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 எங்க எடுத்துற எங்க வண்டி எடுத்துற வண்டி எடுத்துற வா வா என்ட்ரன்ஸ் அங்க கராஸ்ல பறக்காதடா டேய் பறந்துடாடா டேய் பறக்காதடா ஸ்மூத்தா இறங்கி வர இறங்கி டேய் வேணடா பிரச்சனைடா பிரச்சனைடா ஐயோ பாத்துக்கிட்டே இருக்கீங்க டேய் என்ட்ரினா இப்படி இருக்கும் கார் ஜம்ப் பண்ணிட்டாங்க எங்க இருக்கீங்க கேக்குதா ஓ ரேடியோ நாங்க ஒரு 4 பேர் இங்க எதுக்கு இருக்கோம் மெயின்கரேஜ் அந்த அப்பறக்க நீ சுத்துங்க ஆச்சகர் நிஜமாலே போய் பேச போறீங்களா வண்டி விட்டு எல்லாரும் ஆச்சகர் என்ன ஏதுன்னா சும்மா கேளுங்க இறங்குங்க இறங்குங்க ஆனா வந்து ஏரியா பத்தி டிஸ்கஸ் பண்றாதீங்க சார் முதல்ல இறங்குங்க சார் இறங்குங்க எஸ் சாப்பர் சாப்பர் லேண்ட் பண்ணுங்க எங்க இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா இருக்காங்க போலது நம்ம சாப்பர் சைடுல லேண்ட் பண்ணிட்டு இங்க நாப் பண்ணுங்க அம்மா எங்க மேல லேண்ட் பண்ணிராதமா சாப்பர் கொஞ்சம் ஓரமா லேண்ட் பண்ணுங்கமா சார் நீங்க தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீதான் வேணும்னு எங்கள்ட்ட கேட்டு போனீங்க ஆமா சார் அதே கோட் யாரு இவரா இல்ல சார் இவர் இல்லையா சார் இல்ல இவர்தான் உங்களை சொல்லல இவர் இவர் மஞ்சள் கட்டு போட்டுட்டு எலி மூஞ்சி மங்களகரமா இருக்காரு இவர்தான் எலி மூஞ்சா அப்படினா புரியல சார் எலி மூஞ்சி எங்க இருக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு என்ன வாணம் கேட்டது நீங்க தான் வாணம் சார் என்ன சார் சொல்றீங்க நாங்க இப்போதான் சார் பல்டோல இருந்து வரோம் ஆமா பல்டோல என்ன பண்றீங்க சார் நான் சொல்லிந்தானே சார் எக்ஸ்போர்ட் பண்ணனும் சார் எங்களோட குட்ஸ் என்ன குட்ஸ் மொபைல் போன் சார் ஐபோன்ஸ் வந்து ஸ்டோர்ல இருந்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தோம் சார் இல்ல உங்களை டேவிஸ் மீடியா தானே ரிப்போர்ட் பண்ணது 44 னு போட்டுறோம் அங்க அத்தனை பாரிகேட் போட்டுறோம் ஒரு லா வெரிஃபிகேஷன் தான் என்ன பண்ணனும் சார் உங்களுக்கு தெரியாது சார் சீரியஸா நாங்க தெரியாது சார் 144 சுத்தி வேற லட்சம் போடுறோம் சார் நாங்க சும்மா ஜாலி எப்பவுமே கார் எடுத்துட்டு இப்படி தான் சார் வருவோம் திடீர்னு வந்து பார்த்தா இவ்ளோ போலீஸ் ஷூட் பண்றீங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் திடீர்னு எடுக்க
சரி நாங்க வந்து காரை சுத்துறோம் நீங்க வேற யாரோ வந்திருக்காங்க டெரரிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி நேரா உள்ள சுத்துறதா என்ன இருக்கு சுத்திட்டு இருக்கீங்கல்ல சார் உங்களுக்கு தெரியாது சார் இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்ன ஏங்க பாட்டு பாருங்க போட்டது உங்களுக்கு படிக்க தெரியல ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது சார் யாருக்கு ஆமா சார் ஆமா சார் சாப் உங்களுக்கே தெரியும்ல எம்டிஎஃப் சாப் நம்ம வெறும் பேக்கரி தான் வச்சிருந்தோம் ஆமா வச்சிருந்தீங்க பேக்கரி பேக்கரி சார் எம்டிஎஃப் சார் நீங்களே சொல்லுங்க சார் சரி சார் உங்க மேல நான் பேக்கரியில பண்ண வேணா அப்ப انا அந்த காருக்கு குண்டு வைப்பேன் அப்படி இப்படிலாம் என்ன சொல்றீங்க சரி இல்ல இல்ல அத விஷயத்தை வர சீஃப் எம்ஜிஆர் இவரை பத்தி என்ன சொன்னாரு தீபூரி இவரை பத்தி என்ன சொன்னாங்க எல்லாத்தையுமே சொல்லிருங்க சீஃப் நீங்களே சொல்லிருங்க ஓயல் ஒரு கண்ண எதுக்கு உங்களுக்கு வந்து பேசியே வந்து இத முடிக்கலாம் சால்வ் பண்ணலாம் சீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம்னா இந்த இடத்த சம்பந்தப்பட்டு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஆராய போவ உங்க பேர் தான் மெயினா அடிபடுது என்னன்னா உங்க நீங்க வந்து ட்ரக்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றதா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வித் எவிடன்ஸ் இருக்குது சோ அதனால உங்களை என்ன ட்ரக்ஸ் ஆமா ஜாயின்ட் அப்படின்ற ஒரு திம்ஸ் கட்டையாமே அதை போட்டீங்கன்னா உடம்பெல்லாம் திம்ஸ்னு ஆயிருமாமே தீபூரி சொன்னாரு சார் அப்ப அவனை பிடிச்சி விசாரிங்க சார் நல்லா யாருன்னு கஷ்டம் அவரையே பிடிச்சி விசாரிச்சாச்சு எம்ஜிஆர் விசாரிச்சாச்சு ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த தெளிவா உங்க பேரை வந்து எடுத்து சொல்றாங்க என் பேர் எம்ஜிஆர் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லையா சார் எம்ஜிஆர் எங்க கூட தான் சார் இருக்காரு என் கூட இருக்கிற ஆளு கூட தான் இருக்காரு ஆனா சார் நான் வேணா அவரை இப்ப வர சொல்லுவேன் சார் அவரு இப்ப சொல்ல சொல்லுங்க இல்ல இல்ல மறுபடியும் ஆரம்பம் எதுக்கு சார் தேவையில்லை அவர் வச்சே பேசிடுவோமே சார் எம்ஜிஆர் அப்படிப்பட்டான் எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்லிட்டாச்சு அவர் எங்களுக்காக அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் சார் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சரிங்களா ஆ சிம்பிள் அஸ் தட் அவ்வளவுதான் அவர் பட்ட சார் அப்ப ஏன் சார் அவர் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனா கொடுக்கறாரு இல்ல அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் சார் சார் வாய்ப்பே இல்ல சார் தப்பு சார் எப்படி சார் எங்க கூட இருந்துட்டு சும்மா அப்ப எங்க மேல ஏதோ ஒரு பகையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இல்ல இல்ல உங்க வண்டி எல்லாம் சர்ச் பண்ணோம் எங்க பார்க் பண்ணீங்க உங்க வண்டி எல்லாம் இங்க தான் சார் இங்க பக்கத்துலயே ஒரு கராஜ் இருக்கும் சார் எங்களுது சரி ஓகே வாங்க அங்க சரி ஆபீசர்ஸ் வா சீஃப் வாங்க சீஃப் நம்ம போலாம் அந்த கராஜுக்கு போயிடு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ராஜசேகர் ஒரு வெஹிக்கிள் உங்க உங்க எல்லா வெஹிக்கிள்ஸ் நான் எடுத்து காட்டு நான் எல்லா வெஹிக்கிள்ஸ் எடுத்து காட்டுறேன் சரியா ஓகே சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஒரு வெஹிக்கிள் வந்துருக்கு இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்துருக்கு ஏப்பா அந்த டீமன் காரை மட்டும் யார் வண்டி இது யார் வண்டி சார் இது யார் வண்டி ராஜசேகர் உங்க வண்டி இது என்ன இது என்ன இது ஏன் வண்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுங்க க்ளோபக்ஸ் சார் ஜியோ இதுல தான் இருக்கா க்ளோபக்ஸ் நெகட்டிவ் சார் எதுமே இல்ல எம்டி எதுமே இல்ல சார் கிளியரா கிளியர் ரேடியோ கேக்குதா ஆ சரி ஜெனிஃபர் சீஃப் இந்த பக்கம் வாங்கல ஜெனிஃபர் சீஃப் இந்த பக்கம் வாங்க இவங்க गाइस லைக் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க லெட்ஸ் கோ டு 1500 லைக்ஸ் ஒண்ணும் இருக்காது ஒண்ணும் இருக்காது bro அந்த டீமன்ன்ற ஒரு வண்டில மட்டும் தான் ஐட்டம்ஸ் இருக்கு என்னடா பாக்குற ஏதாவது கார்ல வச்சிருக்கீங்களா பாக்குறேன் ஏதோ இல்ல ஆல் கிளியர் கார்ல இல்ல சரி அப்பா சொல்லு உங்களுக்கு ரெண்டு கார் தானே இருக்கு மொத்தமா இல்ல இப்ப 20 கார் வந்துருச்சு கராஜ் வந்துருச்சு வாங்க யா கராஜ் போ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க இங்க இருந்து சரியா ஏதாவது இருங்க சார் கராஜ் கிளியரா பாத்து வரேன் சார் ஓகே ஓகே சார் கராஜ் கிளியரா பாருங்க நல்ல கலர் இப்ப பாருங்க சரி நீங்க போங்க நான் வரேன் எனக்கே புரியல திடீர்னு எதுக்கு ஷூட் பண்றாங்க என்ன
லானிஸ்டர்ஸ் வண்டி எடுத்துட கூடாது. கார் இல்லைன்னா எதுவும் வைக்க மாட்டேன், கவலைப்படாத. சொல்லிட்டாங்க என் போலீஸ் சார் ஒரு நிமிஷம் இருங்க, ராஜசேகர் ராஜசேகர் இருங்க இருங்க, இந்த இந்த வெஹிக்கிள் இந்த செட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணிக்கிறோம், வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் மத்தெல்லாம் பாக்கோம். ஓகே சார். இதெல்லாம் செக் பண்ணலாம். ஏன் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு? புடிச்ச கலர் சார். புடிச்ச கலர் இல்ல சார், எங்களுக்கு என்ன டவுட் அண்ணா, இவர் எதுக்கு அவர் வண்டி எடுக்கிறாரு? அது இல்ல இல்ல இருக்கு, அவரு போலாம் பார்த்தேன், லாக் ஏறி. சார் நீங்க எம்ஜிஆர் கூப்பிடலாம். ம், கூப்பிட்டுறோம், வந்துட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. நிமிஷம் சார், அவங்க கேட்க மாட்டாங்க. யாரு? எம்ஜிஆர் சார். ரெண்டு வீடு தள்ளி ராஜசேகர் வந்து எங்களுக்கு அவ்வளவு பேர் மட்டும் தான் தெரியினாரு, ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்டாமே.
க்ளோஸ் பண்ணுங்க. ஆமாங்க இங்க கூட இருக்கவங்க எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்க. சரி சரி அவங்கள கிளம்ப சொல்லுங்க சார். 144 போட்டுருக்கு. இருந்தாங்க கிளம்பிட்டாங்க சார். யாரும் அங்க இல்ல. லாஸ் ஆனா பரவாயில்லைனு சொல்லி எல்லாரத்தை அனுப்பிட்டா சார். சரி சார் ஓகே ஓகே. இல்ல இல்ல உங்க லாஸ் ஆச்சுனா கவர்மெண்ட் அதுக்கு பே பண்ண கவலைப்படாதீங்க. ஓ थैंक यू சார். சரி சார் வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துட்டாரு நம்ம சார். இல்ல இல்ல இருங்க நம்ம இவங்கள வந்து அந்த க்ளௌஸும் எவிடன்ஸ் பேக்கும் எடுத்து வச்சிருக்கோம்ல. எவிடன்ஸ் பேக் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் செக்கிங் ஆரம்பிக்கும். எம்ஜிஆர் ரொம்ப நன்றி நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். நீங்க உங்க ஒத்துழைப்பு இல்லாம இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்துருவே இருந்திருக்காது. थैंक यू சார் थैंक यू சார். ரொம்ப நன்றி. உங்களோட நல்ல எண்ணத்தையும் நான் மனசு தேமை இந்த உங்க சேவையும் நான் பண்றேன். சரி சார் என் கம்பெனி சைன் போட்டு தந்துறீங்களா? ஒன்னா இருக்கும். நீங்க இன்ஃபார்மர்னு சொன்னா நீங்க நம்ம ட்ரக்ஸ் விக்கறோம்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிருக்கீங்களாமே. ஆமா ஜனனி வந்து பார்த்தாலே பசங்க எல்லாம் மயங்கிடுறாங்க. அதை தான் சொன்னேன். ட்ரக் விக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஜாயிண்ட் ஏதாச்சும் இல்லைங்க. இந்த ஜனனியை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுறாங்க. வேணா நீங்களும் இன்னும் ஒரே ஒரு கார் தான் இருக்கு. எடுத்து வச்சா இன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கார் எடுத்து வச்சேன். எல்லாரும் அந்த சைட் பின்னாடி வந்துருங்களா கார் வந்து. சார் இங்க வாங்க சார். எம்டிஎஃப் சார் என்ன கார் எடுத்துக்கலாம்? அதானே ஒரு கார் சும்மா எடுத்து வைப்போம். ஆஸ்டன் மார்டின் 1 2 3 4 5 6 7 8 9 கடை தான் சார். கடை வச்சிருக்காங்க. நிறைய கார் இன்னும் கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு வரேன். தெரியுமா 7 லட்சத்துக்கு வாங்கி 14 லட்சத்துக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெளிநாட்டுல அதான் பிரைஸ். வெளிநாட்டு பிரைஸ் அதுதான். இட்ஸ் லீகல். ரவுண்ட் தி கிளாக் நாங்க இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 20 பேர் ஒண்ணா சேர்ந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இம்போர்ட் இல்ல நாங்க ஆமா குட்ஸ் ஏத்திட்டு லோக்கல்ல நம்ம லோக்கல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ற குட்ஸ வந்து யாரெல்லாம் சேல்லர்ஸ் இருக்காங்களோ ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. இங்க மேனுஃபேக்சர் ஆற குட்ஸ்க்கு வேல்யூ வெளிநாட்டுல அதிகம். மெயினா மொபைல் போன்ஸ், ஐபோன்ஸ் சேல்ஸ் பண்றோம் நாங்க. வெளிய எக்ஸ்போர்ட் பண்றோம் நாங்க. பரவாயில்லையே. சோ உங்களோட நெட்வொர்க்கே இவ்ளோ இருக்குனா உங்க கூட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? இந்த எக்ஸ்போர்ட் 20 25 பேர் இருப்பாங்க சார். 25
இது அது ரெஜிஸ்டர்ட் தான் சார் ஷாப் ஷாப் எடுத்தவங்க எல்லாருக்குமே இது லீகல் சார் நீங்க ஊர்ல யா எந்த ஷாப் ஓனர் வேணா கேளுங்க அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு ஷாப் லைசென்ஸ் வச்சு நீங்க ஆமா 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 இல்லையா சம்மா இது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல சார் நான் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு இதுக்கு உண்டான எர்னிங்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு சார் இந்த பேக் சைடுல வந்திருக்காங்க சார் சார் மினிஸ்டர் சார் அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஐபோன் manufactured பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாராம் which means அவரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஷாப் லைசென்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்றாராம் என்னது என்ன எக்ஸ்போர்ட் பண்றாராம் மொபைல் ஐபோன் அந்த மொபைல் போன்ஸ் பர்టిక్యులர்லி ஐபோன்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு manufactured அடையே நேத்து தான சார் இவர் பேருக்கு மாத்தி கொடுத்தோம் அதுக்குள்ள ஆமா சார் மிச்சவங்க இருப்பாங்கல சார் மிச்சவங்க இருக்காங்கல சார் ஆறு கடை இருக்காமே ஆறு கடை இருக்கு சார் மொத்தமா அந்த காசை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க ஃபோர்ஸ் பண்ணல வாங்கல சார் நீங்க யார் வேணாலும் கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்க சார் எங்க மேல அவர் बर्थडेக்கு நாங்க gift வாங்கி கொடுத்தோம் நான் ஒரு அஞ்சு கார் வாங்கி கொடுத்தேன் எம்ஜிஆர் வந்து நீங்க எப்படி காசு சம்பாதிச்சீங்க நான் மிச்சி மெக்கானிக் செட் கவர்மெண்ட்க்கு ஃப்ரீயா கொடுத்தேன் முன்னாடி வந்துச்சு பேங்க்ல காசு இருந்தது கவர்மெண்ட்க்கு ஃப்ரீயா தான் கொடுத்து உங்களுக்கு நாங்க எந்த பேமெண்டும் பண்ணலையே கவர்மெண்டே நாங்க பண்ணல சார் அதுக்கு முன்னாடி ரன் பண்ணி காசு வந்துட்டு இருந்ததுல எது யார் அது ஆபீசர் ஸ்பீடி ஆபீசர்ஸ் நீங்க ஃபைட்டிங் என்கேஜ் ஆவாதீங்க தள்ளி வாங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணி சார் நாங்க அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்ல சார் அது தவிர வியாபாரமும் சேர்த்து தான் சார் பண்றோம் நாங்க அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஒண்ணே ராஜசேகர் பசங்க இதுக்கு மேல இங்க வந்தாங்க இல்ல உங்களை உங்களை நம்பி சார் யார் சுட்டா எங்க எப்படி சார் தெரியும் சார் இது எங்க பசங்க இருக்க வாய்ப்பே இல்ல சார் அவங்க போலீஸ் சுடவே மாட்டாங்க சார் இல்ல நான் தான் சொல்றேன் கேளுங்க யார் வந்தாலும் இதுக்கு மேல ஸ்ட்ரைட்டா சாவடிச்சிரும் அவ்வளவுதான் யோசிக்கவே மாட்டோம் சரியா ஆமா இவர் கஜானாலாம் கை வச்சாரா இல்லையான்ற வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சார் இதுக்கு பெட்டர் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரையும் கூப்பிட்டு இன்வால்வ் பண்ணி விட்டலாம் இல்ல பாக்கணும் இல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டோம்னு இப்ப கூப்பிட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைட்டா 25 கிரோஸ் ஃபைனை போட்டுட்டு போயிருவாரு அவரு சோ அதனால வந்து பாப்போம் ஏன்னா ராஜசேகருக்கும் எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு 25 சி தான் போடுவாரா சார் ஃபைன் அவ்வளவுதானா முடிஞ்சிருக்கு தெரியல சரி எதுக்கு இவ்ளோ நம்ம நிறைய விஷயம் அக்கவுண்ட் பண்ணோம் காசு வந்து கண்டிப்பா நான் சொல்றேனே இங்க அங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அங்க அங்க மிஸ் ஆகும் அது डेफिनेटா Black money தான அது இந்தியா சார் இவ்வளவு நேரம் இந்த ஸ்டோர்ல இந்த பசங்க மட்டும் சம்பாரிக்கிறது பார்த்தா ஒரு நிமிஷம் யூனியன்ஸ் சம்பாரிக்கிறது தான் இந்த பிளானே சார் உங்க வண்டி எல்லாம் வெஹிக்கிள்ஸ் நாங்க ஆபீஸ் செக் பண்ண சொல்ல போறேன் அவங்க செக் பண்ற கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒன் செகண்ட் ஆபீசர்ஸ் இந்த பக்கம் வாங்க யாரை செக் பண்ண போறீங்க அப்படி ரெண்டு பேர் விஜய் ஓகே நேம் சொல்லவானா ஓகே சொல்லவானாமண்டி இன்டர் பேர் தக்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா சாரி அந்த நீங்க என்ன பண்ணுங்க வெஹிக்கிள் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு ட்ரங்க் டோட்டல் வெஹிக்கிள் ஃபுல்லா சர்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க சரியா ஓகே சார் மெனிஃபர் மானிட்டர் பண்ணுங்க இன்டர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ராஜசேகர் ஃபைனலா கேக்குறேன் யூ ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நோ சார் நோ சார் நோ சார் நோ சார் நாட் அட் ஆல் சார் எதுமே இல்ல சார் இந்த ஏரியா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏரியாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இங்க வாழ்ற மக்களுக்கும் ஐயோ இல்லவே இல்ல சார் கேங் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு எதுமே சம்பந்தம் இல்லையா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் சுத்தமா இல்ல சார் எம்ஜிஆர் இது வந்துட்டு கிளியர் ஆகி என்ஓசி வந்து கிடைக்கணும்னா இது வந்து சார் அப்ப நீங்களே தான் ட்ரக்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் எனக்கு இப்ப நான் தான் பாம் வெச்சேன்னு நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி நீங்களே தான் ட்ரக்ஸ் கார்ஸ்ல பிளான் பண்ணீங்கனா பாம் வெச்சீங்கன்னு நாங்க சொன்னோம் ஆனா நீங்க வந்து நான் வைக்கலன்னு நாங்க அந்த அதை அப்படியே டிராப் பண்ணிட்டோம்ல ஒத்துக்கிட்டோம்ல இப்போ நீங்க பாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்க கேட்டோம் நீங்க இல்லைன்னு சொன்னீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல அவ்வளோதான் தட்ஸ் இட் அவ்வளோதான் சரிங்களா வெரி சிம்பிள் ஆனா நீங்க அதுக்கு திருப்பி ஒரு அப்பாலஜியோ திருப்பி கால் பண்ணியோ சொல்லலையா சார் ஆறு அப்ப ஏங்க திருப்பி அதுக்கு அது மேல என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலனாலே வந்து நீங்க தப்பு பண்ணலன்னு அர்த்தம்ங்க புரியதா உங்களுக்கு புரியுது புரியுது
ரொம்ப அவசியம் சில டைம்ல இது ரொம்ப அவசியம் பாருங்க ஒரு குற்ற சாட்டனால அவன் சோறு கூட சாப்பிடாம வாங்கிட்டான் யார் அவனா அவன் ரோட் பே பண்ணா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அதே புரியல எதுல எந்த வண்டியில சரி அத இல்ல இல்ல எல்லா 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 வண்டியையும் அந்த எந்த அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுத்துட்டு மத்த வண்டியை கொஞ்சம் சேர்ச்ச வேற எதுவும் இருக்காது ஓ ஆ சரி அத தள்ளி வைங்க ஓ வெஹிக்கிள் தள்ளி வச்சிட்டு மத்த வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க என்ன ராஜசேகர் என்னது ஏதோ இருக்காதுன்னு நீங்க கடச்சிருக்கு என்ன கடச்ச சார் என்ன சார் கடச்ச அர்ஜுனா மரிவானா ஜாயின்ட் 2G ஜாயின்ட்டா சார் இது ஏதோ தப்பு நடக்குது சார் சீரியஸா நான் சொல்றேன் நான் மீதி எல்லா கார்ஸ் இவனா எடுத்து காட்றேன் சார் பார்த்த ட்ரக்லயே ஜாயின்ட் பாத்துக்கிறேன் ஆனா புது லேட்டஸ்டா 2G ப்ரோ தெரியாம சொல்றா அட நாயே நாரே போயிடு சார் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் சீரியஸ்லி இது சார் மிஸ்டேக் ஜாயின்ட் இல்ல எம்ஜர் ஜாயின்ட்டா இல்ல எல்லாம் சி எல்லாம் எல்லாமே சர்ச் பண்ணுங்க எல்லா வெஹிக்கிள்ஸ் சர்ச் பண்ணி முடிங்க சர்ச் ஆல் வெஹிக்கிள்ஸ் சொல்லுங்க ராஜசேகர் சார் எனக்கு என்ன சார் சார் எனக்கு ஒருச்சு அங்க இருக்குற மாதிரி காட்டுங்க சார் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்ல இருக்கான் ஃபர்ஸ்ட் காட்டுங்க சார் காமிப்போம் முதல்ல எல்லா சர்ச்சும் முடிட்டோம் எல்லா சர்ச்சும் முடிட்டோம் இருக்கு எல்லா வெஹிக்கிள் சர்ச்சும் முடிட்டோம் அதுக்காக தான் உங்க கண் முன்னாடி வண்டிய முன்னாடி ஜாயின்ட்டா சரிங்களா எல்லா வெஹிக்கிள் சர்ச்சும் முடிட்டோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல்லா எடுக்குறாங்க ஏண்டா அருண் டேய் அவன இருக்குடா உனக்கு ஜோபி டேய் அவர் என்ன கொலப்பி கொலப்பி கேட்டாரு அண்ணா அதான் உளறிட்டு பாவி நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும் சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு இத கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணிடலாம் சார் சரி ராஜசேகர் உங்களுக்கு சார் நீங்க எங்களுக்கு இந்த இடம் எல்லாம் முக்கியமே இல்ல சார் நீங்க எனக்கு தனியா ஒரு மோட்டல் கொடுங்க அங்க கூட நாங்க இது பண்றோம் பட் பிசினஸ் பண்றதுக்கு எங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அவ்வளவுதான் சார் கேக்குறோம் சார் என்ன செய்யிட்டு இப்போ கிடைக்கிற விஷயங்களுக்கு உங்க லைஃப் லாங் பிரசன்மெண்ட் வந்து போட்டுருக்கேன் பாருங்க வெரி சிம்பிள் இல்லீகல் ஐட்டம்ஸ் உங்க வண்டியில உங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் நான் பண்றேன்னா நான் எடுத்து காட்டாம கூட இருக்கலாம் சார் நான் இதானு கூட பண்ணலாம் சார் நான் இந்த விஷயத்துல நான் மறைக்கணும்னு அவசியம் இல்ல பட் ஆனா வந்து நீங்க ஒரு நிமிஷம் எனக்கு காட்டுறீங்களா ஒரு விஷயம் நீங்க என்னத்தை எடுத்தீங்க என்ன பாத்தீங்க கூட எனக்கு தெரியல காட்டுவோம் இருங்க எல்லாமே முடிட்டோம் இருக்கிற வண்டி எல்லாம் இருங்க சார் எல்லாம் வந்துட்டு அந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்க்கு நான் போறேன் சார் அந்த 2G எனக்கும் காட்டுங்க பாத்துறேன் தரேன் ஆராசா வந்து காமி பாருங்க 2Gனா 2G தானா ஆராசா வந்து காமி அவர் வேணாங்க எனக்கு அவர் வேண்டாம் என்ன 2Gனா புரியல 2G வேணும் இல்ல இவர அப்படினா டேவி ஸ்பீடில சொன்னாரு ஏதோ ஒரு ஐட்டம் நான் பார்த்ததே இல்ல சரி எம்ஜிஆர் நீங்க இன்னொரு விஷயம் வேற சொன்னீங்களே கே கே அவங்க வேற ஏதோ கூட ஏதோலாம் தொழில் எல்லாம் பண்ணிருக்காங்க அது என்ன கே கே வந்து இந்த பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு சார் இது பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் எல்லாம் பண்றதா இன்னைக்கு எனக்கு கடைசியா பாக்கும்போது சொன்னாரு அது கூட இவங்க வந்து இத மத்திய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு அவரு இல்ல சொன்னாரு கே கே பத்தியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியே என்ன விஜயர் இல்ல சொன்னத மறந்துட்டீங்க வெச்சு சொன்னீங்கல்ல யாரு கே கே ஓ நம்ம கபாலி கானா சொல்லுங்க என்ன என்னாச்சு கபாலி கான் இல்ல கைதி கான் ஆயுதம் ஓ அவரா ஓகே ஆமா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்தே எங்க அவர் காணோம் இப்பதான் வரதே இல்ல சார் எங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு எங்க கிட்ட கேக்குறீங்க ஆனா எங்களோட நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்களே சார் இவர் தான் சார் பெரிய லிங்க் வச்சுக்கிறாரு மாஃபியா பிரசிடென்ட் ட்ரக்ஸ் விக்கிற ஆளும் கூட சுத்திட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு ட்ரக்ஸா சார் 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 கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லாதீங்க சார் சார் ஒருத்தன் கிட்ட ட்ரக்ஸ் சார் நீங்க கார்ல வந்து இருக்குன்றதனால நீங்க என்ன எப்படி சார் நீங்க ட்ரக்ஸ் விக்கறவன்னு நீங்க சொல்லலாம் சார் ஐ மீன் சரி ட்ரக்ஸ் ட்ரக் லார்டுன்னு சொல்றாங்க ஓகேவா அது டீசன்ட்டா இருக்கா சார் ட்ரக் லார்ட்னா எல்லா ட்ரக்ஸையும் வந்து ஒரு இறக்குமதி பண்ணி ஊருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க தான் சார் ட்ரக் லார்டுனுவாங்க உங்க அண்ணா தானே பண்ணிருந்தாரு தம்பி அப்புறம் எப்படி இருப்பானா சார் உங்களுக்கே தெரியும் என் பேக்ரவுண்ட் டிஃபரண்ட்
அவன் பேக்ரவுண்ட் டிஃபரண்ட். எதுக்கு சார் மிக்ஸ் பண்றீங்க? சீப் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இவங்க அண்ணா உள்ள லேசாலாம் மாட்ட மாட்டான். சரிங்களா? அதான் அண்ணா பண்ணாத ட்ரக் ஆக்டிவிட்டீஸ் இல்ல. எப்போ மாட்டனா அவ்ளோ சீக்கிரம் மாட்ட மாட்டாப்ல. இவரே வந்து கோத்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ராஜசேகர் தான் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் கோத்து விட்டு தூண்டி விட்டு பின்னாடி எல்லா வேலையும் பார்த்து விட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்காப்ல போல. சார் ஏதோ முடிவோட இருக்கீங்க, நீங்களே ட்ரக்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க என் வண்டியில. ஏன்னா 100% ஷுர் என்ல வந்து ட்ரக்ஸ் இருக்காது சார் என் வண்டியில. எங்களுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. எனக்கு சரிங்களா? நீங்க ஜாயின் பண்ணீங்க தான் ஊருக்குள்ள சேல்ஸ் பண்றீங்கன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. நான் இப்பங்க சொன்னேன் உங்ககிட்ட. அத பேனில சொன்னீங்களே. சரிங்களா? எப்ப சொன்னீங்க எம்ஜிஆர்? என்ன சொன்னீங்க எம்ஜிஆர்? நான் எப்ப பண்ணிருக்கேன் எம்ஜிஆர்? என்ன எம்ஜிஆர் இதெல்லாம்? நான் சொன்னேன் இப்போ ஒரே கூட கொஞ்சம் தான் சொன்னாரு. ஆனா இவரு டீடைலா சொன்னாரு. உண்மையா எம்ஜிஆர்? அவர்தான் ஏதோ சொல்லுங்கறாரு. நீங்க சொன்னீங்க. என்னாச்சு எம்ஜிஆர்? என்னன்னு சொல்லுங்க. என்னடா ஆச்சு நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன். சொல்லுங்க. இதே மாதிரி கூப்பிட்டு நிக்க வச்சாங்க, இவங்களே எல்லாம் பேசிட்டாங்க, உங்க கூட பேசினாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் சொல்லி தேங்க்யூ சொன்னாங்க. ஓ தேங்க்யூ எல்லாம் சொல்றாங்களே, சரி ரிவார்டு கொடுத்தா ஒரு 10 கோடி கொடுத்தாங்கன்னா கம்பெனி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுது. சரி ஓகே சார், நல்லா ப்ளே பண்றீங்க சார் எல்லாரும் சேர்ந்தானா? நாங்கெல்லாம் ப்ளே எல்லாம் பண்ணலங்க. சரி ஆபீஸ் எல்லா காரையும் செக் பண்ணி முடிச்சாச்சா? என்ன சார் இருக்கா? ஜாயின் 2G இருக்கு. இந்த வண்டியில எதுமே காணாமேப்பா? என்னென்ன தண்டனையை மட்டும் அனுப்பி வச்சுட்டு வெளியே வந்து விசாரணை காவல் எடுக்க போறீங்க நீங்க. சரி, சோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் சார் இந்த கேஸ்க்கு. நான் இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனா உங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கிடைச்சிரும் சார். எனக்கு வந்தாலும் பரவாயில்ல சார், பண்ணாத ஒரு விஷயத்துக்கு. இது இது சத்தியமா இதெல்லாம் புது கார் சார், வாங்கி இப்ப வாங்கின கார் சார். அதுல எப்படி சார் மறுச்சோனாலாம் வரும்? நீங்க தான் சார் போய் சொல்றீங்க. எனக்கு எப்படி சார் நான் அது இதுவா சொல்லுவேன்? அப்படிதான் என்ன அரெஸ்ட் பண்ணனா அரெஸ்ட் பண்ணுங்க சார், எனக்கு பிரச்சனை இல்ல சார். சார் கோவப்படாதீங்க சார். சார் அந்த வண்டியை வாங்கி இப்பதான் சார் நான் கராஜ்லயே விட்டுருக்கேன் சார். நான் சொல்றத கேளுங்க சார். ஓகேங்களா? நீங்க அந்த கார் எடுக்கும் போது யார் உங்க கூட இருந்தா? இவங்கள தான் கூட இருந்தாங்க. அப்ப உங்க கூட இருக்கறவங்களே இத பண்ணிருக்கலாம். நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்ல. பட் நாங்க சர்ச் சார், நான் பார்த்து தான் சார் இருக்கேன். நான் பார்த்து தான் சார் போய் யாருமே வண்டிக்குள்ள போய் எதுமே பண்ணல சார். நீங்க மேயர் சார் உள்ள இருக்க பணத்தை எடுத்துருக்காங்க சார். யாரோ பணத்தை? ஆமா சரி, தனித்தனியா கூப்பிட்டு அவங்க சேர்த்து எடுத்துருக்காங்க போல. எதுக்அந்த பணத்தை எடுத்தீங்க?
இந்த பிங்கா இருக்கு பாப்போம் ராஜசேகர் பாத்தீங்களா எவிடன்ஸ் பாத்தீங்களா பிங்க் பைத்தியம் சார் அதனால பிங்க் கலர்ல இருக்கு பிங்க் பைத்தியம் மாறட்டோ இல்லனா வந்து எதாவது என்ன வேணா இருக்கட்டும் எவிடன்ஸ் அழிக்க மாட்டே இருக்காரு சோ இந்த மாதிரி ஆங்கள சார் நம்ம ஊர்ல சார் என்ன இவரையும் தூக்கி இல்லல இவரையும் தூக்கி ரிமைண்ட் பண்ணுங்க இவரையும் தூக்கி ரிமைண்ட் பண்ணுங்க இவருக்கு வந்துட்டு அந்த கேஸ் வந்து கிளப் பண்ணுங்க ஒரு பேர்ல சார் அவரை விடுங்க சார் நான் வரேன் சார் உங்களுக்கு என்ன வேணுமோ சார் இப்போதான் சார் பைக் டீலர்ஷிப் அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் சரியா சார் அதையும் க்ளோஸ் பண்ணுங்க சார் பண்ணாத தப்புக்கு என்னால ஒத்துக்க முடியாது சார் சிம்பிள் சார் ஓனர்ஷிப் போட முடியாது லீகலா வந்து இல்லீகல் கேஸ்ல வந்துச்சு அது இல்லீகல் அவர் என்ன நடக்க எரிங்க நடக்கறத நான் சொல்றேன் கேளுங்க இந்த மாதிரி இல்லீகல் ஐட்டம்ஸ் பாத்துறோம் ரிமைண்ட் எடுக்க போறோம் 15 டேஸ் ஒரு ரிமைண்ட் எடுக்க போறோம் பிப்ரவரி 8 ஆம் தேதி வரைக்கும் அவர் ரிமைண்ட் எடுக்க போறோம் சரிங்களா இன்னில இருந்து பிப்ரவரி 8 வரைக்கும் அவர் ரிமைண்ட்ல இருப்பாரு ஓகேவா ரிமைண்ட்ல இருந்ததுக்கு சரி நான் கடைசியா ஒரு தடவை இந்த பிசினஸ் பண்றாங்களே பசங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு ஹேண்ட் ஓவர் லாஸ்டா அவங்க அந்த தெரு முனையில கூப்பிட்டு நான் ஒரே நிமிஷம் பேசிட்டேன் பா முடியாது எதா இருந்தாலும் நாளைக்கு விசிட்டிங் டைம் ஜெயில்ல வந்து பார்த்து உங்களை வந்து பார்த்து பேசிக்கிட்டோம் உங்களை நாங்க ரிமைண்ட்ல போறீங்களா பேசிட்டு அந்த பசங்கள கலவரம்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க தப்பானத பேசலனா சீஃப் கூட இருந்தா என்ன என்ன இது உங்களுக்கு சார் இப்போ நீங்க எங்க கஸ்டடில தான் இருக்கீங்க சார் கேக்குதா கேக்குது சார் கேக்குது நீ கஸ்டடி சார் கஸ்டடி கஸ்டடி கேஸ் ஸ்டடியா சார் இவர இந்த எம்ஜிஆர் என்ன பண்ணலாம் போ கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களா அவரு நமக்கு இன்ஃபார்மண்டா இருந்ததனால அவருக்கு ஒரு 5 கோடி ரிவார்டு கொடுத்துறோம் குடும்பத்தை பிரிக்க பாக்காதீங்க அவசியமே கிடையாது சரியா உனக்கே தெரியும் எதிர்பார்க்க சார் அத என்ன பண்ணுங்கன்னா சீஃப் அதை இம்போர்ட் அடிச்சு 7 நம்ம அளவு இல்லாம இம்போர்ட் எடுக்க முடியாதுன்னு போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் சார் மிச்ச காரணம் உள்ள வச்சிருவா செக் பண்ணிட்டீங்களா இங்க ரொம்ப மண்டை வெடியும் எல்லாம் இருக்கும் கார் எதுவும் இம்போர்ட் அடிச்சு ஒரு வாரம் கார் எல்லாத்தையும் உள்ள வச்சிருவா போட்டு விட்டு போலீஸ் வந்தா தான் எடுத்து குடுக்குற மாதிரி போட்டு விட்டாத ஆ மத்த காரணம் உள்ள வச்சிருங்க சார் உள்ள இருக்கு இந்த கன்சி கட் பண்ணிடலாமா இல்ல அதுலயே இருக்கு இல்ல அதுலயே இருக்கு அதுலயே இருக்கு அதுல இருக்கு நம்ம கஸ்டில இருக்கு சார் நான் வண்டியிலேயே ஒரே வண்டியில தான் நான் எல்லாத்தையும் வைப்பேன்
போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு ப்ரோ ஸ்ட்ரீட். வச்சிருக்கலாமா என்னடா பண்ற வெளிய போடா 110 சைடு அந்த சைடு நில்லுங்கடா போலீஸ் பர்மிஷனோட தான்டா பேச முடியும் எக்ஸ்பிரஸ் ஜென் சார் ஆ சொல்லுங்க ட்ரிபிள் 7 போய் காப்பாத்திட்டு வாங்க போங்க பிளாக் சார் நீங்க கை தூக்குங்க எக்ஸ் சார் அரெஸ்ட் பண்றீங்களா சார் இல்ல லவுந்துங்க அவங்க என்னங்க சரி பாக்கறாங்க பாக்கெட்ல ஏதா இருக்கானு சீஃப் நீங்க வரீங்களா வெல்ல பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட மட்டும் பேசிறோம் நீங்க உள்ள வர சொல்லுங்க உள்ள வர சொல்லி பேசுங்க இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துருவாங்க வந்தாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துருவாங்க அதான் பார்த்தேன் வேற எதுவும் பரவாயில்ல சார் நாளைக்கு நாளைல இருந்து யாரும் இங்க வந்தாலும் இருக்காது நாங்க தான் இருப்போம் ஆ எல்லாம் கராஜ் வாங்க கராஜ் வந்துருங்க எல்லாரும் கராஜ் வந்துருங்க கேங் ஃபுல்லா என்ன சார் இப்போ வந்துட்டாங்களா பேசிட்டீங்களா இல்லை சார் வந்துட்டு இருக்காங்க சார் இங்கே தான் சார் வராங்க அவங்கள உள்ள கூப்பிடுறதே ஒரு காரணத்துக்காக தான் சார் அவங்க எல்லாம் கிளியரா வந்து சார் இருக்காங்க சீஃப் சார் இங்கே வரவங்களோட இவங்களோட ஐடி கார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க சீஃப் சார் போறவங்கள சார் பிளாக் செக் பண்ணிட்டீங்களா சார் எந்த இல்லீகல் ஐட்டம் இல்ல பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஓகே சார் நோ இல்லீகல் ஐட்டம்ஸ் பிளாக் கட்ட சூப்பர் ஏங்க நான் இல்லீகல்லாம் ஏங்க வெச்சுக்க போறேன் நான் கட்டல இல்லீகல் ஐட்டம் இருக்காது சார் யார்கிட்டயுமே இருக்காது சார் என்ன சார் பிடி இல்ல கன்ஃபார்மா இருக்கீங்க ப்ரோ டாய் கிரேட் டாக்ஸ் பிக் ஃபேன் பிக் ஃபேன் நம்ம परसेंटेज இன்கிரீஸ் தூக்கிடாடா க்ரோ ஸ்ட்ரீட் இனிமே நம்ம கையில இல்லடா டிக்ரீஸ் சரி ஓகே டிக்ரீஸ் ஆகும் சார் அதான் தான் சொன்னேன் வந்தா உங்க ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க சீஃப் அதே ஆபீசர் இப்போ வந்தா உங்க ஐடி கார்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க தினேஷ் சார் வெல்கம் டு கிங் பால் மெம்பர்ஷிப் ப்ரோ थैंक यू so much ப்ரோ அவங்க ஏதாவது பேஸ்ட் நம்ம தனியா நின்னு போ சார் நான் ஒரே கேள்வி கேட்கலாமா இப்போ கேள்வி கேட்கணுமா
நீங்களே பதில் சொல்றீங்க. சொல்லுங்க சார். இப்போ நீங்க ஒருத்தரை வந்து ஜெயில வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கையில ட்ரக்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபைன் தானே சார் போட்டு அனுப்பீங்க? ஏன் சார் இப்போ இந்த அளவுக்கு அரெஸ்ட் இப்படி அப்படின்னு இது பண்றீங்க? அதாவது குவான்டிட்டி அவ்வளவு இருக்குது. எங்க சார் 600 குவான்டிட்டியா சார்? நீங்களே வச்சிருந்தாலும் அது கம்மி தான் சார். அவ்வளோ வச்சிருப்பாங்க சார் எல்லாருமே. யாரு எல்லாரும்னா யாரு சொல்றீங்க? நீங்க பிடிக்கிறவங்கள சொல்றேன் சார். நீங்க தப்பான ஆளை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரேன் இன்டெரக்டா. இல்ல சார், நாங்க பிடிச்சதை வந்து கரெக்டான ஆளா தப்பான ஆளான்னு இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் உங்களுக்கு புரியும். சரி சார், அது வரைக்கும் நாங்க எங்க சார் ஸ்டே பண்றது? பிடிக்கலாமே எம்டிஎஃப் சார். சொல்லிட்டேன் இது இனிமே போலீஸ் வரலாம், வண்டி எடுத்துட்டு நீங்க தரலாமா போலாம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வண்டி எடுத்துட்டு நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா? எல்லாமே கூட்டம் கூடி நிக்க கூடாது. கூட்டம் கூடி நீங்க கூட நாலு பேத்துக்கு மேல நீங்க கூட நாலு பேத்துக்கு உள்ள மேல இங்க நிக்க கூடாது. சரி சார். கனவே இந்த கம்பெனி தான் சார். கம்பெனி கிடைக்கும் முதல்ல என்கொயரி எல்லாம் முடிட்டோம். முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹரியானா எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. எதுவுமே சொல்லல, எங்களை சும்மா நிக்க வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கறீங்க. சரி கேட்டுக்கோங்க ஐயோ, இந்த க்ரோஸ் ஸ்ட்ரீட் யூஸ் பண்ணாதீங்க, இந்த கராஜ் பக்கம் எதுமே யூஸ் பண்ணிக்காதீங்க, அவ்வளவுதான். சரியா? மோஸ்ட்லி ஒரு 1 मंथ என்ன இப்படி தான் வெப்பாங்க. சோ அரெஸ்ட் பண்ண போறாங்க போல இருக்கு, தெரியல எனக்கு. பட் انا கேஸ் ஏதோ ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணனும் சொல்றதா இதெல்லாம் பண்றாங்க. சரியா? பிசினஸ் நீங்க பண்றத பண்ணுங்க, பண்றத அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேயா? க்ரோஸ் ஸ்ட்ரீட் பக்கம் வந்துராதீங்க, இந்த ஏரியா இனிமே நம்மளது இல்லன்னுட்டாங்க. சோ இதுக்கு அப்புறம் வேணாம், தேவையும் இல்ல. சரியா? நம்மளுக்கு மெயினான விஷயம் நம்மளோட கம்பெனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சிக்கிறானா, அவங்க சொன்னது கவனிச்சிங்களா? நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி தருவாங்களா? சரி, கம்பெனி ஃபர்ஸ்ட் நம்ம தெரில எனக்கு, ஒரு இல்லட்டா கம்பெனி வேணுமா வேணாமான்னு தெரில. சரி ஓகே, இதுதான் விஷயம். குரு ஸ்ட்ரீட் தேவையில்லை இதுக்கப்புறம் நம்மளுக்கு. சரியா? வேற யார் வேணாலும் வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த ஊர்ல. அதெல்லாம் கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க. சரியா? நம்மளோட ஒரே எய்ம் என்னன்னா இந்த கம்பெனி எப்படியாச்சும் பெரிய லெவல்ல கொண்டு வந்துடணும் நம்ம. ஓகேயா? சோ அது எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. கேஸ் தேச்சாம ஒரு குட்ல குட் தந்தற வெல்லறா புள்ளியே போல ஒரு நீ என்ன பாரு, என்ன பாரு, என்னது இந்த ஜெட்டிய போட்டுக்கிட்டு லாயர் மாதிரி ஓல ஒத்துட்டு நீ என்ன காப்பாத்த போறியா? எப்படி உங்களுக்கு வெளிய ராஜசேகர் நல்லா நான் சரப்ரைஸ் ராஜசேகர் உன் கூட இவ்வளவு நாளா இருந்தது நான்தான். சரியா?
ராஜசேகர் 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 இருப்பாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது, பட் இல்லனாலும் நாங்க இந்த கம்பெனியை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணுங்க சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ராஜசேகர் ஒரு ஐடியா சொல்லவா? என்னது? எல்லாத்தையும் அவர்தான் பண்ணது எல்லாமே சொல்லி இருந்தாங்க. அவங்க தான் சொல்றாங்க எல்லாம் கவர் தான் பிளான். பெர்மிஷன் அவங்க தான் கொடுத்தாங்க. அம்சாங்களே. அவர் போடுற மாதிரி போட்டாங்க. சரி ஓகே ரொம்ப நேரம் பேசவேணாம். கிளம்புவோம் அவ்வளவுதான். சரியா? வேற தான வேற தான ஒரு கராஜ் சூஸ் பண்ணி நீங்க அங்க அங்க இருந்து உங்க இத கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? ஏதாவது கராஜ் பக்கத்துல ஏதாவது ஒரு ஏரியால அப்படியே பின் பண்ணி பேசும்போது பார்த்தேன் யார் அப்பறம் நக்கிக்கிட்டே இருக்கார் பின் பண்ணி யாரு? சரி விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் விடுங்க 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 ரொம்ப நேரம் இது இழுக்க வேணாம் சரியா சாம் போயிட்டு வரோம் ரிச்சிக்கு ஒரு ஏக்கம் அரே அண்ணா போயிட்டு வரோம் போயிட்டு வர சீக்கிரம் வந்துருங்க சாமுக்கு தான் சேகர் சொல்லிட்டேன் திருவிழாக்கா போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு முடிஞ்சிரும் அரியானா பேபி வந்துரும் நினைக்கிறேன் உனக்கு சரி தங்கச்சி முடியாது தங்கச்சி சொல்லுங்க அண்ணா போட்டு பாய் போயிட்டு வாங்க பாய்டா ராகுல் நாளைக்கு வந்துடாதீங்கடா குரூஸ் ஸ்ட்ரீட் பக்கம்லாம் யாரோ சொல்றாங்க பேஸ்ட் சார் எதுக்கு சுட்டுக்கிட்டீங்க யார் ஷூட் பண்ணான்னு தெரியல சார் ஏதோ தெரியாம நான் ஷூட் பண்ணிட்டேன் சீஸ் நேரா பிரசிடென்ட் கூட்டி போறீங்களா இல்ல பிரசிடென்ட பாத்துட்டு கூட்டி போறீங்களா பிரசிடென்ட பாத்துட்டே கூட்டி போலாம் சார் பிரசிடென்டா ஓகே ஆமா நாளை விடுங்க எல்லா எல்லா யூனிட்ஸையும் வந்து கிளம்பலாம் வாங்க சீஃப் சார் உங்க காரில் கூட்டி போயிடுவாங்க ஓகே எஸ்கார்ட்லாம் பண்ண வேணாம் புக்கார் வச்சு கூட்டு போங்க வருவார் வாங்க ராஜசேகர் அவருக்கே தெரிஞ்சிருக்க நான் நல்லா கோஆபரேட் பண்ணேன்னு சார் பார்த்து போங்க ராஜசேகர் இல்லை இல்லை அதனால தான் எந்த ஒரு
அசம்பாதம் நடக்காம ஸ்மூத்தா போட்டுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணமே அந்த பிரசிடென்ட் தான். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கேஸ் முடிச்சிடலாம் சார். பிரசிடென்ட் பத்திரம் போயிட்டு வாங்க. இருக்கீங்க நீங்க இது சிட்டி ஹால் போடுங்க. நாங்க வந்துட்டு இருக்கேன். பிரசிடண்ட மீட் பண்ணோம். பாக்கி எல்லாம் கூட அங்க கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஃபுல் தாருங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். வண்டி நான் ஏன் சார் ட்ரக்ஸ் வச்ச வண்டி எல்லாம் எடுத்து காட்டுவேனா சார்? நீங்களே ஒரு விஷயம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க சார். உங்களுக்கே புரியும் சார். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இது ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அண்ட் தீபொரியோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். பண்ணு விக்கிறவன குண்டு விக்கிறவன் சொல்லிட்டீங்களா சார்? பேக்கரியில பண்ணுல சொல்லுங்க. இல்ல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பண்ணுக்குள்ள குண்டு அப்படின்னு புரியலையே. பண்ணு எப்படி சார் குண்டு வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சார். அவ்வளவு பெரிய பண்ணா இருக்குமா சார்? ஒரு நாள் வெளியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயமா சிட்டி ஹால்ல பேசிட்டு இருந்தோம். சரி சார் பேசிட்டு இப்படி வெளிய கலப்பலாம். பிரசிடென்ட் வரலாம் தான் சொல்லிருக்கேன். ஏங்க உண்மை ஒரு நாள் வெளியும் பாட்டு இன்ன மாதிரி சீன். அங்க பாத்தீங்கன்னா பெரிய பாம்ப் பிளாஸ்ட். அப்பதான் பண்ணு இல்ல நீங்க பண்ற வேலை குண்டுன்னு தெரியுது சார். பிரசிடென்ட் மேல குண்டு வைப்போமா நாங்க சார்? நீங்க வேற சார். இது அந்த பம்ப் வேலையா இருக்கும் சார். சத்தியமா சொல்றேன் பம்பு தான். ஆமா சார் அவன் தான் சார் வெளியூருக்கார. அவனை புடிச்சு விசாரிங்க சார். வெளிய வர மாட்டார். அவருக்கு லைஃப் த்ரெட் இருக்கு. கேப்டன் பிரசிடென்ட் மீட் பண்ணோம். ஓகே சார். நான் இப்போ உள்ளே போய் பார்க்குறேன் சார். எங்கே இருக்காங்க? நல்லா இருக்கா நினைக்கிறேன். நல்ல செய்தியா என்ன? போயிடுச்சு. வரோம் நீ ஃபேமஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து எடுத்து வந்து 25 லட்சம் பில்லு கட்டுங்க. வரோம் சரி காசுலாம் கட்ட வேணா. நைட் நைட்டு மாற்றி விட்றேன். உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்புங்க. டே அணை கட்டாதீங்கடா, வழி விடுங்கடா. சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன் சார். சார் உள்ள வாங்க. ம் வாங்க அம்மா வாங்க.
சார் நீங்க கூட நீங்க சாங்ஷன் பண்ண ஆர்டர் படி ராஜசேகர் வந்துட்டு கஸ்டோடியல் இன்வெஸ்டிகேஷன்காக அரெஸ்ட் பண்ணியாச்சு குட் ஜாப் ஆ இவர வந்துட்டு சர்ச் பண்ணதுல இவர ப்ராப்பர்ட்டில இருந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் கையில கிடைச்சிருக்கு ஓ நோ சோ which is notorious to the society too bad ஆ சார் அவரோட இன்கமிங் கால் ரெக்கார்ட் செக் பண்ணோம் ஆ நீங்க கால் பண்ணிருக்கீங்க எதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த சிட்டில இருக்க விவிஐபிஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்களோட மொபைல்ஸ் பிளஸ் இவங்களோட டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஏன்னா த்ரெட்டிங் கால்ஸ் வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படி வந்து நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது லா மினிஸ்டர் சொன்னும் போது யூ ஆர் மேட் அ கால் அப்படின்றது தெரிய வந்துச்சு பிஃபோர் இந்த அரஸ்ட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு அதுவும் வந்துட்டு நாங்க ஏன் சார் நம்ம இங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்புறதுக்கு அப்புறமா சார் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போறோம்னு டிசிஷன் எடுக்கும் போது எந்த கால் பேருக்கு ஸோ கையெழுத்து போறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க No, 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 no. See, 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 this is completely absurd. அந்த மாதிரி எல்லாம் நான் செய்யறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல லேண்ட் கார்ப் டீடைல்ஸ்ல இன்னைக்கு நாலு மினிஸ்டர் வந்திருக்காங்க 9:30 அப்பாயின்மெண்ட்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் மீட் பண்ணிட்டோம் இன்னொரு மேன் பவர் ஏஜென்சியும் மீட் பண்ணிட்டோம் அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க சோ அது சம்பந்தப்பட்டதா இருந்ததை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது அதுவும் என்கிட்ட அவர் நம்பர் கூட கிடையாது அபிஷியலா அந்த நம்பரை நான் மண்டேலா கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன் இது வரைக்கும் அவங்கதான் எனக்கு கால் பண்ணிருக்காங்க நான் அவுட் கோயிங் கால்ஸ் பண்ணது இல்ல அவங்க நம்பரே நான் சேவ் பண்ணல சோ நான் அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி பண்ணிருந்தேன் அவ்வளவுதான் இதுல வேற எதுவும் இல்லையே நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்குதான் நீங்க முதல் முறையா அவுட் கோயிங் கால் இவருக்கு பண்ணீங்க எக்ஸாக்ட்லி சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சீஃப் இதுக்கு தனியா ஒரு அப்ரூவல் வாங்கி சீஃப் மினிஸ்டர் அப்ரூவல் வாங்கி விசாரணை கமிஷன் அப்பஞ்சி பிளஸ் அதுக்கான பெட்டிஷன் மூவ் பண்ணிடுறேன் ஆமா சார் இப்ப நீங்க சொல்லலாம் மிஸ்டர் ராஜசேகர் இவர் உங்களுக்கு கால் பண்ணிருந்தார் இல்லையா இல்ல சார் நான் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா மண்டேலா சார் மீட் பண்ண வந்தேன் சார் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு எல்லாரோட மினிஸ்டர்ஸோடய இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்போ வந்து உங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கன்னாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவேலு சார் கால் பண்ணி எப்போ சார் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு எப்போ சார் வரீங்க அப்படின்ற லெவலுக்கு என்ன கேட்டிருந்தாரு இவர் அவ்வளோதானே தவிர அது தவிர வேற எதுவும் இல்லை கால் பண்ணிட்டு ஒரு 3:30 தான் கட் பண்ணிட்டாரு இதுதான் நடந்தது இதுல மாற்றி சொல்றதுக்கு நீங்க எங்க கேட்டிருந்தாலும் இதை நானே சொல்லிருப்பேன் இதுக்காக பாவம் அவர் இங்க வரைக்கும் கூப்பிட்டு வர்றோம் இதுக்காக நீங்க நீங்க போட்ட வந்து வாரண்ட் இருக்கு இல்லையா அதை பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு காட்டிட்டு இப்ப நேரா ஜெயிலுக்கு தான் கொண்டு போறோம் இல்ல இவரு கூட எக்ஸ்ட் பிரசிடென்ட்டும் கூட இருக்காரு சரிங்களா யாரு ராஜசேகரோட எக்ஸ்ட் பிரசிடென்ட் கூட இருக்காருன்னா கரண்ட் பிரசிடென்ட்டும் கூட இருக்கலான்ட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார் பிளஸ் எனக்கு வந்து நான் இத சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க பட் இவங்க யாரோ இவங்க பிடியில இருந்து யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் செக் பண்ணும் போது உங்க கார்ல உங்களுக்கே தெரியாம இருக்கா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா புரியல இவளுக்கு குளிக்கும் போது போட்டோ எடுத்து வச்சீங்களா நீங்க
இல்ல முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஈவலோட வந்து லேண்ட் கார்ப்புக்கு ஆதரவு தான். ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல இவன் நம்ம ராஜசேகர் எங்க மீட் பண்றதா இருந்தா சார்? நம்ம வந்து டேவிஸ் பீடியில, டேவிஸ் பீடியில அங்க இவர் இல்ல சார். நான் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் போன் காலா ஒரு மெசேஜா போயிருக்கு, அதனாலதான் அவர் இல்ல அங்க. தப்புன்னு சொல்லுங்க, அரெஸ்ட் போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் நான் கொண்டு வர போதும் நிறைய விஷயங்கள் நடந்தது கவர்மெண்ட் சைட்லயும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விஷயத்தை நீங்க ஃபர்தரா என்கொயரி பண்ணி டிசிஷன் எடுங்க. அவரை வந்து நீங்க இப்ப ரிமாண்டுக்கு எடுத்து விசாரிக்க தான் போறீங்க. அவர் அக்யூஸ்டன் ஃப்ரேம் ஆகல. சோ எவ்ரிதிங் ஹோல்ட் வச்சிருக்கீங்க, ரிமாண்ட் பண்றோம் சார். சரிங்களா, கான்விக்ட் ஆனதா இது பண்ணுங்க சார். அவர் அக்யூஸ்ட்ன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு நம்மட்ட? இப்போ அவர் கார்ல இருந்ததுன்னு சொல்றீங்க, கார்ல ஒரு பொருள் இருந்தா அவர் பொறுப்பா சார்? நாட்டோட பிரசிடென்ட் சொல்லணும். கேமரால எல்லாம் எடுத்து கூட்டு போய் டார்ச்சர் எடுத்து அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டேக் தி சாக்ஸ் அரெஸ்ட் ஹிம் ஐ சே. வை வேஸ்டிங் நான் நாளைக்கு அந்த கேஸ் ஓபன் பண்ண சொல்றேன். நாளைக்கு கேஸ் ஓபன் பண்ண சொல்றேன். இல்ல இல்ல வேணா வேணா, எதுக்கு தேவையில்லாம பழைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் இப்ப அக்யூஸ்டா ஃப்ரேம் ஆயிருக்காரு, தூக்கிட்டு போய் ஜெயில போடுங்க சார். அவ்வளவுதான் சரி, அவ்வளவுதான் சார். அவரை பிரசன்ட் கூட்டி போயிருங்க சார். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் சார், ஒரே நிமிஷம் சார். இருங்க சார், எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், ஆள் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசுறீங்க. போன இல்ல சார், நீங்க இல்ல சார், நீங்க போனை உள்ள வைங்க. போன் வந்து உங்களுக்கு நாட்டல ஓடி உள்ள வைங்க. ஓகே சார். சரி சார், என்கொயரி நாள்ல இருந்து அவர்தான் அனுப்புறாரு. அனுப்பட்டுமே, என்னன்னா இல்ல வேணா வேணா, என்கொயரி நாள்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார். சரிங்களா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி தான் நடக்கும், எல்லாமே ரெக்கார்டட் என்கொயரிஸா தான் இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து இப்ப போலாம். இவரை வந்து என்ன சார் பண்ண போறாங்க அவங்க? நீங்களே சொல்லுங்க, எதுக்கு கலவரம் எல்லாம் பண்ண போறாங்க சொல்லுங்க. இல்ல சீஃப், ஒரு வெரி சிம்பிள் சீஃப், அடுத்த ஆபரேஷன் பூமர் பிரசிடென்ட் நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் வேணும் பிரசிடென்ட். அதுக்கு பூமர் வேணும். அடுத்த ஆபரேஷன் நடக்க போறது வந்து பேட்டை வேணும் மேல, சரிங்களா? அதனால கண்டிப்பா கலவரம் வெடிக்கும். எனக்கு தெரியும் சார், இவ்வளவு சார் நீங்க வர இல்ல உங்களுக்கு தெரியும்னா நாளைக்கு விசாரிக்கும் போது வாக்குமூலம் கொடுங்க. எனக்கு தெரியல, ப்ரூஃப்ல நீங்க கேட்டீங்கன்னா கையில எதுவும் இருக்காது. சரியா? சரி, நீங்க நீங்க சொல்றத வச்சு நாங்க ப்ரூஃப் நாங்க எடுத்துப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்களா, நாளைக்கு வந்து எல்லாத்த பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். பிரசிடென்ட் சார், அது வரைக்கும் அந்த மேன் கார்புக்கு சார் நீங்க வேற சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க சார். நீங்க பேட்ட மேல உங்களால கைய வைக்க முடியாது சார். வெச்சா நான் போலீஸ் தெருல இழுத்து போட்டு அடிப்போம் சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி சார் நீங்க அவங்களை அடிப்பீங்க சொல்லுங்க சார். சொல்றத கேளுங்க, பேட்ட வேலைனா அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல என்கவுண்டர்ல போடுறதுக்கோ இ வேலுவே கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாரு. இ வேலுவே அதை செய்வாரு சார். ஏதோ வெடிக்குது சார். அது வெடிச்சா வெடிக்கட்டுங்க, விடுங்க. 1000 இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
புது ஜெயில் வந்துரு சார், லக்ஸரியா இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நல்லா போட்டோ எடுத்து அனுப்புறாங்களே சார். நிறைய ஜெயிலுக்கு போவீங்களா என்ன? இல்ல சார், டாக்டர் சொல்லி ஜெயில உள்ள வந்து மயக்கம் மாறறாங்களா, அங்க போய் பாத்துட்டு போட்டோ எடுத்து ஐயோடி பேட்டை வேலை இன்னும் அரெஸ்ட் பண்ணி வெச்சிட்டோம்னா சௌரியம் சார், வாங்க சார் போலாம், எனக்கு தெரியும் எங்க இருப்பாங்கன்னு. பேட்டை வேலை அரெஸ்ட் பண்ணோம் கரெக்ட் சார், அது ரொம்ப நாளா வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. வீரப்பன் எங்க வெட்டி பாக்குறாரு? இல்ல நான் மினிஸ்டரா சொல்றேன் சார். சரி சரி ஓகே, ஹெல்த் மினிஸ்டர் சார். உங்களால பேட்டை எல்லாம் கை வைக்க முடியாது சார். போங்க சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. இவருக்கு பேட்டை வேலை பிடிக்காது, அதனால புடிச்சு இவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேணாம், புடிச்சு போட்டு தள்ளிடலாம் சார். முடியாது சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க? என்ன என்ன பிரச்சனை சார்? நீங்க சொல்லுங்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம், ஆனா என்கவுண்டர் போடுறது தட்டுப்படி தப்பு. முடியாது சார். சட்டத்தை நம்ம கத்துக்கலாம் சார். அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் சார். நீங்க குடிச்சு போயிருவீங்க, அதுக்கப்புறம் என்னைய புடிச்சு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து என்னைய புடிச்சு வைங்க. லைட்டா இருக்கு என்கவுண்டர்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். போய்டுங்க சார். இதெல்லாம் எவ்ரிதிங் என்கவுண்டர்னா வந்து சீக்ரெட் மிஷன்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப பேட்டை வளன்ற வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த் அவர் கேஸ் வந்து கூடிட்டே இருக்கு. பயங்கர புரிஞ்சுக்கோங்க. பாதி பேர் அவங்க ஆளுங்க பாத்து. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கண்ணன் துடிக்குது, உங்க அண்ணனுக்கு ஏதாக்கும் எனக்கெல்லாம் துடிக்காது சார். நான் முதல்ல நிப்பேன் சார் இந்த விஷயத்துல. எல்லாத்துக்கும் அப்ரூவல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எம்டி சார் அந்த அந்த பேரு மாத்திர விஷயம் ஈவேல சார், அந்த பேரு மாத்திரம் சொல்லியிருந்தீங்க. அதாவது அவங்க பட்ட பேர் என்ன அவங்க வச்சுக்கிட்டோம், ஆனா ஐடி கார்டுல அதெல்லாம் இருக்க கூடாது. கைதி கண்ணாயிரம், அப்புறம் என்னது அடி பிரியாணி, அடி பிரியாணி விஜயன் சார். சார் அவர் பேட்டை பிரியாணி சார், அவர் பேட்டா வச்சுக்கிறேன் சார். புல் ஒரே பேர் தான் சார், அது எதுவுமே கிடையாது. பிடி பேட்டா, பிடி பேட்டா சார், பேட்டா தம்பி சார், பெரிய தம்பி இல்ல சார். அவரு பிடினா பேட்டா தம்பி. வெளியா இருக்கு
யோசிச்சு பாருங்க இங்க இருந்தே தெரிதாமா உனக்கு ஓ பைனா கூலரா ஆட கரும எம்ஜிஆர் சித்தார்த்து நீங்க என்ன படுத்துறீங்க அதுக்குள்ள நியூஸ் சார் ஹெல்மெட் மாஸ்க் போட்டதுனால எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல சார் கரெக்ட் சார் நம்ம பிபி சார் கி ஓடுறப்பட அவசரமா என்னாச்சு ஏன்டா படுத்துறீங்க சார் இப்ப புடிச்சா கன்ஃபார்ம் பண்ணிரலாம் பிபி சார் வரீங்க அவசரமா ஓடுறாரு சார் வெளிய போச்சு யோ அவங்களுக்கு முன்னாடி பண்ணாங்க சும்மா அறியா இல்ல இல்ல இங்க இருந்து அரெஸ்ட் எனக்கு எம்ஜிஆர் கண்ணுக்கு தெரியல அதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணாங்க எம்ஜிஆர் உண்மை நேர்மைதான் போனீங்க போலாம் சார் இப்படி போலாம் இப்படி போலாம் இப்படி போலாம் வாங்க சார் இல்ல லாக் வாங்க சார் ஓனர் தான் ஃபயரிங் இங்க வாங்க சார் ஓ அப்படியா ஓகே ஓகே சார் பட் என்ன வெளிய போறானேன்னு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் டக்குன்னுடைய அவ்வளவுதான் கம்பெனிக்கு கம்பெனி கனவே போயிடும் ப்ரோ இது வரைக்கும் யாரும் அந்த கம்பெனி ஆர்பி பண்ணதே இல்லை ப்ரோ ஃப்ராங்கா சொல்றேன் யாருமே அந்த கம்பெனி ஆர்பி சாம்பர்ல வந்துட்டு நானு மினிஸ்டர் அண்ட் ராஜசேகர் போறோம் நீங்க பாக்கி யூனிட்ஸ் எல்லாரும் ஜெயில செக்யூர் பண்ணுங்க சார் ஓட்டிடுவீங்களா
கட்டி ஏதோ மிஷின் சொல்லிட்டு கீழ தள்ளி விட்டுறாதீங்க சார். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, சேஃபா போயிடலாம். ஏன் சார் இந்த சிட்டியே இப்ப அமைதியா இருக்க மாதிரி இல்ல? இல்ல எனக்கு இப்ப வந்ததுல வந்து என்ன டவுட் இருக்குன்னா, அது ராஜசேகர் ஆளுங்களா இல்லனா பேட்டவல ஆளுங்களான்னு டவுட் இருக்கு. அது இது வந்துட்டு நடக்கிற விஷயம்தான் சார். ஏன்னா இவங்க புள்ள என்னன்னு தெரியல, இவங்களை அரெஸ்ட் பண்ணா அவங்க பிரச்சனை பண்ணி இவங்க மேல பழிய போடுறதும், அவங்கள அரெஸ்ட் பண்ணா இவங்க அப்படி பண்றதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க எங்க சார் போலீஸ் அடிச்சோம்? நாங்களாம் தொடவே மாட்டோம் சார், போலீஸ் பக்கமே போக மாட்டோம் சார். நாங்க நீங்க ஒரு தடவை சொல்லுங்க சார், போலீஸ் ஃபுல்லா நீங்க வந்து எங்களை என்கவுண்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க சார். நம்ம ஏரியாக்குள்ள எதுவும் நடந்ததில்லதான். ப்ரூ ஸ்ட்ரீட்ல அப்படி எதுவும் நடந்த மாதிரி இல்ல ரிப்போர்ட் சார் ரீசன்ட் டைம்ஸ்ல. ஆனா ரீசன்ட் டைம்ல இல்ல சார், இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காது சார். நாங்க பிடியே என்னைக்குமே நாங்க வந்து எதுவுமே தொட்டது இல்ல, எதுவும் பண்ணதே இல்ல சார். அது வேற தொடுவீங்களா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே சார் ஊர்ல, எல்லாம் ஏதோ ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யார சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றது பொதுவா சொல்றேன் சார். நீ உங்களுக்கே தெரியும் யாருன்னு, ஏன்னா என்ன என்னோட உங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட் தானே? கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா நீங்க தான் ஹேண்டில் போட்டீங்க, அதை சொல்றாரு. எனக்கு என்னன்னு தெரியல சார், இந்த தீப்பொறின்னு ஒரு பையன் இருக்கான்ல. ஆமா. ஏதோ கேட்டான் என்கிட்ட வந்து திடீர்னு, உங்ககிட்ட கருப்பு இருக்கா கருப்பு இருக்கா, நான் உங்களுக்கு மாத்தி தரேன் ஏதோ சொல்லியிருந்தான் சார். என்னன்னு தெரியல சார். நேரா நேரா உள்ளே லேண்ட் பண்ணிருக்க சீஃப். இந்த தீப்பறி பையன் சார் கேக்குதா? சொல்லுங்க. கருப்பு இருக்கா கருப்பு இருக்கான்னு கேட்டேன். எனக்கு என்னடா கருப்புனா என்னன்னு எனக்கு புரியல. கருப்பு இருக்கா உங்க கையில அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியல என்னடா கருப்பு கருப்புன்னு சொல்றேன்னு தெரியல. சரி ஏதோ சொன்னா கருப்பு இருக்கா இல்லையா? இல்லடா என்கிட்ட கருப்பு இல்லடா, நான் என்னடா பண்ணுன்னு கேட்டேன். சரி என்ன கருப்பு விசாரிச்சிருவோம். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களையும் ரிலீஸ் பண்ணி கண்டிப்பா சார், கண்டிப்பா லேண்ட் கார்புக்கும் அப்ரூவல் வாங்கி கொடுப்போம். இது ஒரு சிமெண்ட் பாஸ்கெட் பால் கோட்டா. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயில் பக்கம் யாராவது இருக்காங்களா? நாளைக்கு பேட்டை வேலை தீப்பொறி எல்லாம் அனுப்பிச்சு விடுறோம். பிளேயர்ஸ் வராங்க, பேட்டை வேலைன்னு தீப்பொறி கேக்கு அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விடுறோம். அவங்க கூட விளையாடுங்க சார். அதுக்கு என்ன எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது சார். கருப்பு கருப்புன்னு சொல்லியிருந்தாங்க சார். எனக்கு எங்களுக்கு புரியுது என்ன. ஓ ஜி, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டோர், ஐ மீன் சாரி டஃப் 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 பாஸ்கெட் பால் கோர்ட்டு. அந்த பக்கம் அப்படியே பாத்தீங்க, வேற யாரையா மாட்டி விடலாம், வேற யாரையா மாட்டி விடலாம் சொல்லுங்க. என்ன சார் வெளிய இருக்குறதோட ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்குது. ஆமா விஐபிஸ்லாம் வராங்கல, என்ன பண்றது? இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டோர்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் பண்ணாங்க சார், இதுக்காகவே உள்ள வரதுக்கு அப்புறம் எல்லாரும் ரெடியா இருக்க போறாங்க. மைனரா? மைனர் என்ன மைனர் ஆனாயா? பாவம் மைனரே, பாவம். அந்த கதவு ஓபன் ஆகுதான்னு பாருங்க, லாக் சிம்பிள் இருந்தா தான் ஓபன் ஆகும். இல்ல இது ஃபுல்லா பிளான்லாம் இல்ல, ஆப்போசிட் சைடு நினைக்கிறேன். தெரியல இந்த இடம் தான் புதுசா இருக்கு சார் எனக்கு. ஆமாமா எல்லாமே புதுசு தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல செல்ல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் சீஃப். மைனர் பாவம்யா ஆனாயா? மாமும் வேணாம் ப்ரோ, மாமும் பாவம் ப்ரோ.
ஏதோ ஒரு பில்டிங்ல தான் இங்க சாப்பிட மாட்டேங்கறான் சார். இன்னொன்னு சார், இந்த ஜேம்ஸ் ஸ்டோன்ல ஏதோ ஒரு கன் வச்சு சுட்டாங்க சார். ஜேம்ஸ் ஸ்டோன், நான் அந்த பக்கம் கார்ல போயிருந்தேன். அதெல்லாம் ஏங்க நீங்க இப்ப சொல்றீங்க, எல்லாம் முதல்லயே சொல்ல வேண்டியதானே. தரலங்க இல்ல, அது இருக்குற இடம் அப்படி. ஜெயிலுக்கு வந்தாலே நம்ம இது வராதுக்கு அப்புறம் காட் ஃாதர் ஒருத்தர் வந்தாருங்க, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அவர் யாரு சார்? யாரு? காட் ஃாதரா? எல்லாருக்கும் அவர் தான் டான் பேசிக்கிறாங்க சார். தெரியாம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் சார். காட் ஃாதர் யாருன்னு தெரியுமா தம்பி? காட் ஃாதர் யாருன்னு தெரியுமா? ஐயோ எம்டிஎஃப் தம்பி எனக்கு சத்தியமா தெரியாது சார். வாங்க போலாம். தம்பி இல்ல அண்ணன். அண்ணனா? அவர் இஸ் எ பிசினஸ்மேன் சார், டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஓ நீங்க ஓ ஓகே ஓகே. சோ நீங்க அவரை சப்போர்ட் பண்றீங்க அந்த பிசினஸ்ல? ஓகே ஓகே. நான் சப்போர்ட் பண்ணல சார். சரியா, வீட்டுல தூக்கும்போது என்னடா அது சத்தம்னு மொட்டை மாடியில ஏறி பார்த்தா படபட படபட படபடன்னு ஒரு பிஸ்டல்ல இருந்து வேகமா வந்து புல்லட் என் நெத்திய நோக்கி பாயுது சார். அதாவது ஃபயர் ரேட் அதிகமா வருது. தெரியல சார், டர்ன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அவ்வளவுதான். தெரியல சார், என்ன வேணா இருக்கலாம் சார். ஜேம்ஸ் டவுனா? ஆமா சார். தெரியல. சொல்லுங்க. இந்த வெள்ளை சட்டை போட்டவங்க, இந்த சட்டை போட்டவங்க எல்லாம் வந்து கழுத்துட்டு அப்படியே ஒரே அறுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்றது நாங்க? ஊரே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. அந்த வெள்ளை சட்டையே வந்துட்டு ரொம்ப. ஆமா சார், போலீஸ்னா அடிக்கணும் இருக்காங்க சார். நீங்க வேற சார். ஆனா அதனால நாங்களே அவங்கள கண்டு பயப்படுவோம் சார். எங்க பசங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் பேசுவாங்க, பேரம் பேசுறது எல்லாம். பேட்டை கிட்ட பேசும்போது மட்டும் ஐயோ பயம் சார் எங்களுக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய ஆளுங்க சார். அது திறந்தே இருக்கட்டும், இவர் வெளியெல்லாம் போக முடியாது, திறந்தே இருக்கட்டும். சார் ஆனால் இதில் என்ன சோகம்னா, ஒரு 20 days என்னை நம்பி எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு சார். மாறி மாறி விளாண்டுருக்கோம் சீஃப். வாங்க ராஜசேகர், இதில் உங்களுக்கு எந்த செல் பிடிச்சிருக்கு அந்த செல் எடுத்துக்கோங்க. என்ன சார் உத்தரவாதம்? பாதுகாத்துக்கிறதுக்கு அவர் ஏரியால அவர் என்ன வேணா பண்ணிட்டு நம்ம தலையிட மாட்டோம் ஒரு ஆமா. ஆனா போலீஸ் வந்து பண்ணீங்க, சிவிலியன்ஸ் பண்ணீங்கன்னா எம்டிஎஃப் கண்டிப்பா வருவார். அங்க போதுமா? போதும் சார். உங்க செல்ஃப் டிஃபென்ஸ்
புரியுது சார். பட் ஆனா இந்த நீங்க சொல்றீங்கல்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட் அப்படின்ற ஒரு ட்ரக் அதெல்லாம் நான் ஒன்னும் டீல் பண்ணல சார். அத நான் உண்மையா சொல்றேன் சார். சார் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு பேசுவோம். நீங்க உட்காந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஜிம்மு தொடச்சு அந்த ஒலி மொழியும் போடுற டிவி ரூம் திறந்து விட்டாச்சு. செல்லு கூட உங்களுக்கு இந்த எந்த செல்லு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்க. இப்போ நீங்க தைரியமா வந்துட்டு நீங்க ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு ஆபத்து வராது. ஏனா போலீஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க. இல்ல சீஃப் அவர் யோசிக்கிட்டோம் சீஃப், யோசிச்சுட்டு நாளைக்கு கொடுக்கட்டும். அவர் நம்மளோட ப்ரொடக்ஷன் என்னன்னு பாத்துக்கிட்டோம். ஜெயில ஒரு நாள் ஒரு சேஃப்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் கொடுக்கட்டும். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல வெளியே உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்களும் உள்ள வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா வெளியே உங்க பிசினஸ். இப்ப ஏதாவது சொன்னீங்க லீக் ஆப் என்னது, லேண்ட் கார்ப். ஸோ அந்த பிசினஸ் நீங்க பண்ணி ஒரு டீசன்ட் சிவிலியன் தான் வாழக்கூடிய அனைத்து வந்துட்டு ஒரு போலீஸ் சைட்ல இருந்து நாங்க பண்ணித்தரோம். சரி சீஃப், நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணா. ராஜசேகர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன? எனக்கு பிடிச்ச நம்பர் 7 சார், கண்டுபிடிங்க எங்க இருக்குன்னு. 7ஆ? கண்டுபிடிங்க. இருக்காத கண்டுபிடிங்க. 7 வந்து இருக்காது, மேல இருக்கு. ஜெனிஃபர் மேம் ஆல்ரெடி அந்த ஜெயில போய் இருக்காங்க, அங்க தான் தங்குவாங்க. 7 வந்து 7 வந்து என் பர்த்டே நம்பர். வாங்க உள்ளதுக்கு போடுவோம். வாங்க மேடம், அந்த ரூமை திறந்து விடுங்க. மாட்டி விட்டுறலாமா எல்லாரையும்? சார் ஏசி ஃபேன்லாம் மிஸ்ஸிங்கா இருக்கு. இல்ல நீங்க வெளிய வந்து காத்து வாங்கிக்கலாம் அதுக்கு. சரிங்களா சீஃப், நீங்க பேசிக்கோங்க, நான் அப்படியே கொஞ்சம் கிளம்புறேன். சரிங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க சீஃப், உள்ள வாங்க. வந்துட்டீங்களா? ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. ராஜசேகர் பாப்போம். நல்ல யோசிங்க ராஜசேகர், உங்களுக்கு இப்போ மனந்திருந்தும் நீங்க கொடுக்கற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யூ லீட் அ குட் லைஃப் சார். நான் கொடுப்பேன் சார், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கலாம் சார். பட் தெரியாத விஷயத்த என்னால் பண்ண முடியாது சார், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இது தரேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே இப்போ நடந்து வரும்போதே பல விஷயங்கள் சொன்னேன் சார். அது அவன் ரொம்ப கொஞ்சம் ஆமாம் சார், கொஞ்சம் தான் சார் எனக்கே தெரியும். அதுலேயே எனக்கு வந்து வெளியோட்டமாக தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியும். ஆனால் அங்கே ஒரு தப்பு நடக்குது, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னு நான் சொல்ல முடியும். இப்போ தீபுரி என்கிட்ட அன்றைக்கி வந்து கேட்டார் தெரியுமா, கருப்பு இருக்கா கருப்பு இருக்கா, நான் உங்களுக்கு மாற்றி தரேன் ஏதோ சொன்னார். கருப்பை எப்படி மாற்றி தருவான் அவன், புரியல எனக்கு. என்ன கருப்பு? கருப்புன்னு என்ன சொல்லலாம் தெரில. பிளாக்கு மாற்றி தரேன். ஆமாம், ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்குமா? பிளாக் டிரான்சாக்ஷன் நீங்கள் தான் சார், உங்களுக்கு தான் சார் தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன மணி? பிளாக் மணி சார், எல்லாருக்கும் பிளாக் மணி. ஓ சாரி சார், ஒன்றும் இல்லை. அவருதான் எனக்கு தெரியல சார். பட் ஆனா அவரு போலீஸ பார்த்தா அடிப்பார் சார், அது எனக்கு நல்லா தெரியும் சார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க சார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணது நம்ம ஊரில் அவங்க தான் சார். என்ன கேட்டிங்கன்னா சார், நீங்கள் பேசுகிற கேட்கல, ஒரு தர ரேடியோவில் பேசிடுச்சு. ஓகே, பேசவே இல்லையா? இப்போ ஆ கேட்குது சார், கேட்குது சார். சார் பேட்டை வேலன் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து அவர் நிறைய விஷயம் மாற்றிட்டார் சார் ஊரில். ஸோ இப்போ இந்த விற்கிற ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றுறது, அந்த ஷாப்புக்கு ரேட் ஏற்றினது, அதிக ப்ரைஸில் விற்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கு சார் ஊரில், இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டை காரணமாக இருந்திருக்காரு சார். அவர் ஒரு அப்ளிகேஷனில் ஸ்விக்கி மாதிரி ஒரு கோட்டூர்னு ஒரு ஆப், அவரோட ஓன் ஆப்பை கொண்டு வந்துட்டு அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்ணு வந்து 10,000 ரூபா 20,000 ரூபா அப்படின்னு விற்று பிஸ்னஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் எக்கனாமியை ஸ்பாயில் பண்ணது வந்து கிட்டத்தட்ட அவர் தான் சார். பேட்டை வேலை தான்.
அப்புறம் அவர் லாட்ஜும் வச்சிருக்காரு சார். ஏதோ இல்லீகலா நடக்குது. சரி பிரசிடென்ட் ஏதாவது உங்களுக்கு சொன்னாரா? ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்களே, அவரும் மழுப்பிட்டே இருந்தாரு. பிரசிடென்டா? இல்ல சார், பிரசிடென்ட்க்குலாம் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? எப்படி சார்? சார் சராசரி மனிதனுக்கு என்ன சார், எதுக்கு சார் ஒரு பிரசிடென்ட் கால் பண்ணும் சொல்லுங்க சார். நான் லேண்ட் கார் விஷயமா நான் தான் சார் லோலோ. இன்னைக்கு நான் ஊருக்கு வந்த உடனே முதல் இடம் போனது சிட்டி ஹால் தான் சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் போனதே வந்து சிட்டி ஹால் தான் சார். ஆமா சார். சரி, நீங்க டேவிட் ஸ்பீடில தான் வந்துட்டு உங்களை மீட் பண்றது சார். என்ன தெரியுமா ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் சிட்டி ஹால் வந்தேன். ஸோ அங்க வந்து பிரசிடென்ட் இல்ல அப்படின்னு அவர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் போயிட்டாங்க. சரி டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான், என் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கு சார் ஐபோன்டு, ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ண போயிட்டேன் அதை. ஸோ நான் அதுக்கு போன டைம்ல வந்து டேவிஸ் பீடி கூப்பிட்டுருக்காங்க. அந்த டைம்ல வந்து டேவிஸ் பீடிக்கு சார் என்ன சார் இது ரிச்சி ஆச்சிங்கமா பண்றடா. அரஸ் 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 உங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் உள்ளே இருங்க. தெரியுமா சார் பார்த்த மாதிரி தெரியாம இருக்கும். இதுக்கப்புறமா என்னதான் சொல்றது, அந்த எலிமூஞ்சி மாஸ்க் எக்ஸ் பிரசிடென்ட் பிளஸ் அந்த ஜட்டி போட்டதை வேற யாரும் இல்ல சார். கிளம்ப சார் பிளாக் அப்படின்ற ஒரு. ஆமா சார், இன்னொரு அஞ்சு வருஷம் ஜெயில போட்டீங்கன்னா அவன் அஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனே போட வேணாம். அஞ்சு வருஷம் ஜெயில போட்டா அஞ்சு வருஷத்துல செத்துருவான் சார். அவன் அந்த அளவுக்கு வயசு ஆயிடுச்சு சார் அவனுக்கு. புரியல, எதுக்கு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி உள்ள வந்தாங்க? சரியா மேல பாசம் சார், வேற எதுவும் இல்ல சார். என்ன பிரிச்சு இருக்க முடியல சார் அவங்களால. எனக்கு நல்லா தெரியும் சார், அவங்க வந்தது காரணம் இங்க வந்து எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என் கூட இருக்க வந்திருக்காங்க சார். வேற எதுவும் இல்ல சார், பாசம் சார் அவங்களுக்கு. பாசம் இல்ல இல்ல, அண்ணா இவங்க மேல இப்ப வாரண்ட் இல்ல. இந்த ஒரு வாரண்டா போட்டு வேணா 89ல வேணா போட்டு விட்டுறேன். ஆ பக்கத்து ரூம்ல போட்டு விடுங்க சார் அவங்களை. சரி வரட்டா. சார் எனக்காக உயிரை கூட விடுறதுக்கு தயங்குவாங்க சார், தயங்க மாட்டாங்க சார். இல்ல இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ப்ராபிட்டட் ஏரியா, இதுல ஸ்டன் பண்ணி உள்ள ப்ரீச் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா சார்? குறைஞ்ச பட்சம் தண்டனையா? மரண தண்டனை போடுறோம் சார். அது அவர் கூட அவர் கூட நாங்களே இருந்திருந்தோம். அவர் கூட அது பேர் ஒரே பாத்ரூம் தான் இருக்கு, ஒரே கக்கூஸ் தான் இருக்கு. பாரியா பக்கத்துல வந்து பாத்து பேசிக்கலாம் நம்ம. சரி ஏன் அப்படி பண்ணீங்க? எல்லாருமே தெரியுறாங்க சார், நீங்க தெரியுறீங்க சார், நீங்க தெரியுறீங்க, நீங்க தெரியுறீங்க சார். உங்களை இப்ப தெரியல சார், இங்க தெரிஞ்சீங்களே. ஆமா பிளாக் எனக்கு கண்ணல தெரியல. ஆமா கேரி பண்ணிடுங்க, எல்லாரும் ஒருத்தர கேரி பண்ணிட்டீங்கன்னா தெரியும் சார். என்ன சாப்பாடே சாப்பிட முடியல சார், இவர் நடப்பாவே இருக்கு சார் எனக்கு. சரி இவரை வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க உங்க ரெண்டு பேரையும், சரியா? அந்தந்த பிரிசன்ல போட்டு விட்டுருங்க. ஓகே உங்களுக்கு ஒன் டே டைம் தர ராஜசேகர், நீங்க நல்லா யோசிச்சு கூட நீங்க ஸ்டேட் பண்ணுங்க. அண்ணனுக்கு தெரியல. சரி சார் ஓகே சார். நான் பேரே நிக்கிறேன், அங்க தான் நிக்கிறேன். ஆ அங்கதான் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பாதி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார், பட் ஆனால் எங்கே ஏதுன்னு தெரியல, பட் மீதி நான் உங்களுக்கு யோசிச்சு சொல்கிறேன் சார்.
இப்போதைக்கு உங்க மேல எந்த ஒரு கிரிமினல் கேஸும் கஸ்டோடியல் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் வச்சிருக்கோம். உங்களை அரெஸ்ட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா உங்களை ஹர்ட் பண்றதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களோட லைஃப் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்காக மட்டும் அதுவும் இல்லாம நீங்க வந்துட்டு போலீஸ் கஸ்டடியில வந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கொஞ்சம் விஷயங்களை பார்த்து சுதாரணமா செஞ்சுற மாதிரி நினைச்சுக்கிட்டு மாட்டிக்குவாங்க. சரி சார், ஓகே சார், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களை கண்டிப்பாக வந்துட்டு மீட் பண்ணுவேன். ஸோ நீங்க அப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து கிளியர் ஆகிக்கலாம். சரி சார், ஓகே சார், ஃபைன் சார், கிளியர். ஓகே. ஒன்னா இருப்போம் சரிடா. ரிச்சியோட சேனல்லையும் ஓல்டி. என்ன ப்ரோ ரிச்சி சேனல் பேர் தெரியலன்றீங்க? என் சேனல் பேர் தெரியாதவங்க கூட இருப்பாங்க. ரிச்சி சேனல் பேர் தெரியாதவங்க பிளாக். ஆமா ப்ரோ, ஆக்சுவலி ஃபுல்லா பிளான் இல்ல ப்ரோ. எனக்கு சில சீக்வன்ஸ்லாம் தெரியாது. எப்போ ஓனர் என்ன வந்து குரூ ஸ்ட்ரீட்ல வந்து பிடிப்பாரு, என்னைக்கு வந்து குரூ ஸ்ட்ரீட்டை தூக்குவாங்க. பட் இப்போதைக்கு குரூ ஸ்ட்ரீட் நம்மளது இல்லை ப்ரோ, அவ்வளோதான். வேற யார் வேணா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எனி கேங் கேன் கம் அண்ட் டேக் குரூ ஸ்ட்ரீட். எனி கேங் கேன் கம் அண்ட் டேக் குரூ ஸ்ட்ரீட். ராஜசேகர் தூங்கிட்டாரு பிளாக். நான் ஒரு வேலை விஷயமா போறேன் யா, புரிஞ்சுக்கோங்க. என்ன ஜெயில வச்சு இது பண்ணிட்டு போயிட்டீங்களே, நான் இங்க வழி தெரியாம நீங்களா கண்ணுக்கு தெரியல? இப்ப இங்க தெரியுறேன், சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க இருந்தா குட் அடிக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பிளாக் சேனல் வந்து இட்ஸ் பிளாக், ITS இட்ஸ் பிளாக் அப்படின்னு இருக்கும். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் ஆனால். ஆமாம், ஆக்சுவலி யாரும் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ வேலைவும் ஆட முடியாது. சரி, ஓகே கேஸ், இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஆர்பி இன்றைக்கி, நல்லா ஆர்பி. இட் வென்ட் வெல் டுடே. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆர்பி பார்த்தவங்க எல்லோரும். ஸோ யா, அன்எக்ஸ்பெக்டட் எண்டு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எப்படி இருந்தாலும் திரும்பி நீங்கள் போய் அடித்து குரூ ஸ்ட்ரீட் எடுத்துருவீங்க. தெரில ப்ரோ, இப்போதைக்கு பிளான் வரைக்கும் குரூ ஸ்ட்ரீட்டை திருப்பி போவோமான்னு கூட தெரில, கிடைக்குமான்னு தெரில ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்காது, பட் ஆனால் பார்ப்போம். சரியா, நான் போய் தூங்குறேன். ஓகேயா, பை கைஸ், பாய்ண்ணா, குட் நைட். நான் அப்துல்ண்ணா, வேற லெவலில் இருப்பி இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டீங்கண்ணா அப்துல்ண்ணா. ஏ, எப்படியோ கடைசியில் இந்த தீப்பறி பையன் சிரிக்கிறானா? எனக்கு ஆர்பியில் அடே, என்னை மாட்டி விட்டேன்னு கேட்டால் சிரிக்கிறான். சிரிச்சு சிரிச்சு மொத்தத்தை உருவிட்டாங்களா அப்படின்னு சிரிக்கிறான் என்னை பார்த்து. பிக்காளி பயல. சரி கைஸ், பை கைஸ், பை பை பை, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தினேஷ் ஆர், கிங் போல்ட், டெக்ஸ்டர் கேமர், எபிக் போல்ட், சூப்பர். நீங்கள் மெம்பர்ஷிப்ஸ் எல்லோரும் போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ மெம்பர்ஸ், இவ்வளோ சூப்பர் சாட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி ஒபிட்டோ ப்ரோ வந்து கிங் போல்ட் போட்டு அப்படியே 10 months மெம்பர்ஷிப் சொல்லியிருக்காரு. பட் ஒபிட்டோ யாரும் சார், 10 months மெம்பராக இருக்காரு, பட் அவர் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு போல, ஒபிட்டோன்னு. ஒபிட்டோ உச்சியா? ஓகே, டுமாரோ லைவ் இருக்குமா சொல்கிறேன் ப்ரோ. வளரட்டான் தீபொரியா? ஆமாம், இருங்க, நான் வளர மாட்டேன், அவனை அப்படியே மாட்டி விடுவேன். ஏதோ கருப்பு மாத்திரம், கருப்பு மாத்திரம் சொன்னால் என்ன கருப்புன்னு தான் தெரியல அப்படின்றணும். சரி கைஸ், ஓகே, பார்ப்போமா. பாய் கைஸ், பாய் பாய் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். மோஸ்ட்லி நாளைக்கு ஆர்பி இருக்காது ப்ரோ, தெரில, நான் யோசிச்சு சொல்கிறேன். நாளைக்கு எதாவது பிளான் இருந்தால் நான் வருவேன், இல்லாட்டி வரதே வேஸ்ட் ப்ரோ ஆர்பிக்கு. சரியா, பாய் பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.